साई नमो नमः, श्री साई नमो नमः। மதுவிருந்தால் போதும் இன்று, எது இருந்தால் போதும், மது இருந்தால் போதும். உலகத்தின் வயதுகள் பல கோடி, அதில் உருண்டவர் புரண்டவர் பல கோடி. உங்களின் இருப்பிடமோ ஒரு கோடி,
உயிர் ஓடிவிட்டால் பின்னர் வருமோடி வருமோடி. மாலையில் சூரியன் குளிக்கின்றது அது மதுவை கடலிலே குடிக்கின்றது. மாலையில் சூரியன் குளிக்கின்றது அது மதுவை கடலிலே குடிக்கின்றது. காலை வரை குடித்து சிவக்கின்றது என் கண்களும் அதுபோல் இருக்கின்றது. எல்லோரும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கோ. என்ன மிஸ்டர், குடிமயக்கமா? ஏன், உங்களுக்கு கொஞ்சம் வேணுமா? எங்க பெரியவங்க ஒண்ணும் சேர்த்து வச்சுட்டு போகல. அந்த பாவ பணத்தை இப்படி குடிச்சு அழிக்கவும் எங்களுக்கு தெரியாது. பெரியவங்க சேர்த்து வைக்கிறதெல்லாம் பாவ பணம்ங்கிறது உண்மையா இருந்தா அத சின்னவங்க குடிச்சுதான் அழிக்கணும். வாழ்க்கையில மனுஷன் எதை மிஸ் பண்ண கூடாதோ அதை போய் மிஸ் மிஸ்ங்கிறீங்களே. இந்த பரந்த உலகத்துல ஏன் இடம் எதுன்னு உங்களால காட்ட முடியுமா? மண்ணுல உதற போற தருகெல்லாம் தாவக் கண்டு அஞ்சுது. ஓகே 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 ஓகே. எதில் அவ சொல்றதே, யார் செஞ்ச புண்ணியம்? அந்த விமானம் நல்லபடியா வந்து சேர்ந்துச்சு. இந்த தவறு இருந்தா நமக்கு எது என்ன ஆயிருக்கும்? உங்க தங்கச்சியோட ஓர வஞ்சனை என்ன இருந்தாலும் நான் இன்னொரு வீட்டுல இருந்து வந்தவதானே. அண்ணி அண்ணி அவசரப்படாதீங்க, உங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன இது? உங்களுக்கு தேவையானதுதான். எனக்கு என்னமா குறை? நீ நிறைய சம்பாதிச்சுட்டு வர்ற, நான் நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கேன். நீங்க சம்பாதிச்சு எங்களை எல்லாம் காப்பாத்துறீங்களே. அப்போ அது ஒரு தகப்பனுடைய கடமைப்பா? இது ஒரு மகளுடைய கடமைப்பா? அம்மா, இது உங்களுக்கு இந்த மாச சம்பளம். நான் இதை வாங்க மாட்டேன். முதல்ல நீ இந்த வேலையை விட்டு தொலை. வேலை எப்படி? குடும்பம் எப்படிமா இருந்தா சாப்பிடுவோம், இல்லைன்னா பட்டி கிடப்பு. அதுக்காக சிட்டி கண்ணம் பூரணாயசன் எத்தனை நாளைக்கு செத்து செத்து பிழைக்கிறது? இருக்கிறது சாகிறது நம்ம கையிலயா இருக்கு? பெரியவங்க பேசும்போது தூக்க பேசாம எத்தனை சொல்லிருக்கேன். டேய் பெரிய மனுஷன், நீயும் தான் இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன். அதுலயும் எனக்கு மூத்த மகன் வேலை வெட்டி இல்லாம வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய பொண்ணு வெளியே போய் வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாத்துது. லத்தா எங்களுக்காக வேலைக்கு போகுது, பெரியவருக்கு உடம்பு சரியில்லை. அதுக்காக அவர் பெத்த பொண்ணும் சம்பாதிச்சு வந்து குடும்பத்தை காப்பாத்துது. சம்பாதிக்கிறதுன்னா எனக்காகத்தான். இவ்வளவு பெரிய குடும்ப பாரத்தை தான் தலையில சுமக்கிறதும் எனக்காகத்தான். ஐயோ என்னப்பா இது, அவங்கதான் புரியாம பேசுறாங்க, நீங்களும் இப்படி பேசலாமா? எதுவும் சொல்லாம
முதல்ல இந்த பணத்தை வாங்கிங்க. உங்க விருப்பம் போல கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டேன். இந்த வேலையை விட்டுடுறேன். போதுமா? தயவு செஞ்சு கொஞ்சம் எழுந்திருச்சு நிக்கிறீங்களா? ஏதா நில்லுங்க தோர சொல்றேன். எந்த அளவுக்கு குடிச்சிருக்கேன்னு பாக்குறதுக்கா? நிக்க முடியாத அளவுக்கு குடிக்கல, நிதானத்தோட தான் இருக்கிறேன். என்ன சமாச்சாரம்? எழுது. என்ன இதெல்லாம்? இன்னைக்கு உங்களுக்கு பிறந்தநாள். பிறந்தநாள் எனக்கு सहोद मरकाम பாசம் சொல்றதா இல்ல விசுவாசம் சொல்றதா? இதுக்கு பேரு தான் அன்பு. அதனால தான் அன்பே தெய்வம் அத கடவுளுக்கு சமமா சொல்றாங்க இல்லையா? நோயி நொடி இல்லாம நீங்க 100 வருஷம் நல்லபடியா வாழ்றீங்க. உன்ன போல நல்லவங்களுடைய அன்பு இருந்தா போதும்டா. 100 வருஷம் 1000 வருஷம் நல்லது. தோரே, இந்த வருஷம் உங்க பிறந்தநாள ரொம்ப சிறப்பா கொண்டாடணும். யூ டோன்ட் வரி, நான் ஜமாச்சறேன். நான் ஜமாச்சறேன். ரிசெப்ஷன் கார்டு வேணுமே? ஹிந்துல உங்க விளம்பரத்தை பார்த்தேன். ஆமா, அந்த வேலைக்கு பல பேர் வந்து போறாங்க. ஆனா எனக்கு யாரும் பிடிக்கல. உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஏன் அப்படி பார்க்கற? ஃபேமிலி கேர்ல்னா வேலைக்கு கவனிக்காம வீட்டு ஞாபகத்துல இருப்பாங்க. அதனால தான் அப்படி சொன்னேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலங்க. வெரி குட். அப்படிப்பட்டவங்க எனக்கு வேணும். இப்போ நான் உங்கட்ட பேசற மாதிரி இல்ல. ஏன்னா அழகாவடி ஜமீன்தாருடைய பர்த்டே பார்ட்டி இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல நடக்க போகுது. அத நான் கவனிக்கணும். உனக்கு வேலை நிச்சயமா உண்டு. பல எண்ணத்தில் ஏந்துகின்றேன், ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 பல எண்ணத்தில் ஏன்
ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், பல எண்ணத்தில் நீந்துகின்றேன். ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன்?
சரின்னா யாரா இருந்தாலும் விடக்கூடாது, வேண்டாம்னா நிலை மாதா இருந்தாலும் போடக்கூடாது. அதான் நம்ம பிரின்சிபல். போடு. யாரு நீ? இஷ்டம் இல்லாம ஏன் இந்த இடத்துக்கு எல்லாம் வர்றேன்? நீ எங்க போறோம் வா, நான் கொண்டு போய் டிரா பண்றேன். வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல அந்தரமா நிக்கிறது விட நிரந்தரமா பூமியிலேயே இருக்கலாம்னு. நீங்க வருவேன் எனக்கு நல்லா தெரியும். எந்த பெண்ணு என்ன ஒரு தடவை பாத்துட்டா என் பின்னாலே வந்துருவாங்க. நீ கொஞ்சம் நான் சொன்னது சரிதானே? சாரி சார், உங்க கோட்டையும் பணத்தையும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, இதுவரைக்கும் எத்தனையோ பெண்களுக்கு நான் பணம் கொடுத்திருக்கேன். இதான் முதல் தடவை ஒரு பெண்ணுகிட்ட இருந்து நான் பணம் வாங்குறேன். ஆமா, இதெல்லாம் உன் கைக்கு எப்படி வந்தது? நேத்து ஹோட்டல்ல என் பர்த்டே பார்ட்டி நடந்தது, அதுக்கு நீ வந்திருந்தியா? அதுக்கு வரல, அங்க வேலை தேடி வந்திருந்தேன். நீ பறந்த வேலை என்னாச்சு? அது எங்க அம்மாவுக்கு பிடிக்கல. ஓ, இப்போ உனக்கு ஒரு வேலை தேவை அவ்வளவுதானே? ஆமா, எனக்கு உன்ன மாதிரி ஒரு ஆள் தேவைதான். வேலை குறைச்சல், சம்பளம் அதிகம், என்ன சொல்ல? எனக்கு தேவை நேர்மையான வேலை, நியாயமான சம்பளம். சிலி, நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் சொன்ன வேலையை கவனிக்க 1000 பேர் இருக்காங்க. ஆனா உள்ளன்போடு என்ன பராமரிக்க மனிதாபிமானம் உள்ள ஒரு நல்ல இதயம் தேவை. சார், நான் ஒரு பெரிய குடும்பத்தையே காப்பாத்த வேண்டிய பொறுப்புல இருக்கேன். எங்க ஜமீன நம்பி 1000 குடும்பம் பிழைக்குது, உன் குடும்பத்தை காப்பாத்துறது எனக்கு ஒரு பெருசு இல்லை. மன்னிச்சிடுங்க, என் குடும்பத்தை நீங்க காப்பாத்த வேண்டாம். நான் செய்யற வேலைக்கு சம்பளம் கொடுத்தா போதும். வெரி குட், நீ ரொம்ப நல்லா பேசுற. ஆனா ஒண்ணு, நான் ஏழையா இருந்தாலும் எந்த நிலையிலயும் என் சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டேன். ஓ, இதெல்லாம் உன்னுடைய கண்டிஷனா? ஓகே, என் கண்டிஷனை கேள். நான் ஒரு ஜமீன்தார், பெரிய குடிகாரன். என் பழக்க வழக்கத்தை எல்லாம் புரிஞ்சுகிட்டு நினைக்கிறேன். அதான் நேர்லயே பாக்குறேன். நான் ரொம்ப கேட்டவன் இல்ல? ஒரு மிருகத்துக்கிட்டு இருந்து என்ன காப்பாத்துற நல்லவர் நீங்க. வாட் மிருகம், வாட் காப்பாத்துறேன்? ஓ, அது கூட உங்களுக்கு நினைவில்லையா? பரவாயில்ல, என்ன பொறுத்தவரையில நீங்க நல்லவர். என் வாழ்க்கையிலேயே என்ன நல்லவேன்னு சொன்ன முதல் ஆள் நீ தான். ஓகே, இன்னையில இருந்து நீ தான் என் பர்சனல் செக்ரட்டரி. இந்த பணத்தை உங்க வீட்டுல கொடுத்து நாளைக்கு அழகாபுரிக்கு புறப்படும் தயாரா? தேங்க்யூ சார். எல்லையிலிருந்துதான் எங்க அதிகாரம் ஆரம்பம் ஆகுது. அது போக போக வளர்ந்துகிட்டே இருக்கு. இங்க தெரியுற 1000 ஏக்கரா நிலங்களும் எங்களுக்கு தான் சொந்தம். எல்லாரும் சொல்றாங்க, ஆனா கடைசியில மனுஷனுக்கு தேவை 6 மண்.
சரியான ஜோடியை பிடிச்சிருக்காருல்ல பொண்ணு நல்லாவே இருக்கு. இவர்தான் மதிப்புக்குரிய அழகாபுரி ஜமீன்தார் ஸ்ரீ 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 விஜய ரகுநாத தொண்டமான் எங்க அப்பா. ஆனா ஆனா என்ன திடீர்னு வந்திருக்க? ஏதாவது பணம் தேவையா? இங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் குணம் தான் தேவை. ஆமாமா உனக்கு அது எப்பவும் தேவைதானே? பேச்சில இருந்தே தெரிஞ்சிருக்குமே இதான் எங்க அண்ணன். சின்னதரே நீங்க மகாராணிய பாக்குறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. சரி என்ன ஆச்சரியமா பாக்குற? இங்க பெத்த தாய மகன் பாக்குறதா இருந்தாலும் அனுமதி கேட்டுட்டு தான் பார்க்கணும். அதுதான் எங்க ஜமீன் கௌரவம் இல்ல கர்வம். வணக்கம் மகாராணி. நான் ஊருக்குத்தான் மகாராணி. உனக்கு தாய் இல்லையா? என்ன மகாராணின்னு சொல்லி உறவை பிரிச்சு பாக்குறதுல உனக்கு என்னப்பா சந்தோஷம்? மன்னிக்கணும் மகாராணி, சின்ன வயசுல என் இதயத்துல ஏற்பட்ட காய ஆறி போச்சு. ஆனா அதனுடைய வடு இன்னும் ஆறல. அதுல இருந்து வர்ற வார்த்தைகள் தான் இது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சின்ன குழந்தையாவே இருக்க போற? பொறுப்புகளை தாங்கிக்கிறதுக்கு உங்களை மாதிரி பெரியவங்க இருக்கிற வரைக்கும். அண்ணியாரே, நம்ம குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க சின்னவங்களை பெரியவங்களாக விடுறது இல்ல. ஆனந்த், இப்ப எதுக்கு இந்த வீண் பேச்செல்லாம்? நீ போய் ஓய்வு எடுத்துக்க. பார்வதி, இந்த பொண்ணு இங்க தங்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடு. மகாராணி. வாங்கம்மா. ஆனந்த், யார் இந்த பெண்? என் பர்சனல் செக்ரட்டரி. அதுக்கு இப்ப என்ன அவசியம் வந்தது? என் வேலைகளை செய்ய, என் தேவைகளை கவனிக்க, என்னையும் தன்னை போலவே நினைக்கிறதுக்கு இந்த வீட்டுல ஒரு ஜீவனாவது வேண்டாமா? அதுக்காக தான். குட் மார்னிங் சார், நான் தான் பட்டர் பைக்கிரி, ஃபாரின் ரிட்டர். இந்தியாவில பிறந்தேன், இங்கிலாந்துல வளர்ந்தேன். சர்ச்சில் துறைகிட்ட நிறைய சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன். நான் செய்யாத சமையலே கிடையாது, வாங்காத மெடலே கிடையாது. பெரிய துறை தான் என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். காலையில எழுந்திரிச்ச உடனே பெரிய துறை பீர் அண்ட் காஃபி சாப்பிடுவார். நீங்க என்ன பிராண்டியன் டீயா? வாட் பிராண்டியன் டீயா? உன் பேச்சு சரியில்லையே. என் பேச்சு சரியில்லாட்டி போனாலும் சமையல் ரொம்ப நல்லா இருக்கும். திவான், புதுசாதான் ஒத்து வரும். உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் நல்லதே கண்ணுக்கு படாதே. அப்ப நான் போய் அவங்களை பாக்கட்டுமா? சரி, நீ போய் சீக்கிரம் பாரு. நம்ம ரெண்டு பேருமே என்னைக்குமே நான் உங்க பாதி. குடிமகளே, பெரும் குடிமகளே, நான் கொடுக்கட்டுமா?
அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு பகலுக்கு அதிசயம் இரவுக்கு அவசியம் பழகி விட்டால் என்ன ரகசியம் கனிவிட்ட மாமரம் அணிலுக்கு மாத்திரம் காதலில் வேற என்ன சாத்திரம் குடிமகனே பெரும்குடி மகனே நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு வரையிலும் பார்த்து வைப்போம் நாம் பல முறை குடிமகனே பெரும் குடிமகனே நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு குடிமகளே எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு ஏம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க பொன்னையா உங்க ஐயாவோட நடவடிக்கைகளை பார்க்கும் போது அம்மா சின்னதுரை கெட்டு போயிட்டார ஒழிய கெட்டவர் இல்ல ஏம்மா யோசிக்கிறீங்க இல்ல பொன்னையா நான் இந்த வேலையில நீடிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லாதீங்க நீங்க இங்க வந்த பிறகுதான் நான் கொஞ்சம் தைரியமா இருக்கிறேன் அம்மா பெண்ணால ஒரு மனுஷனை கெட்டவனாக்கவும் முடியும் நல்லவனாக்கவும் முடியும் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் போயிடாதீங்க கண்டிப்பா நீங்க இங்கதான் இருக்கணும் வேண்டாம்
சின்ன முதலாளி இந்த கஜகஜா பிரியாணி பண்ண சொல்லிருக்காரு. என் சர்வீஸ்ல எத்தனையோ பிரியாணி பண்ணிருக்கிறேன். கஜகஜா பிரியாணி என்னடா பண்ணு? ஒண்ணு இல்லையா, ஆட்டோட தொடை ஆடாதோட இலை ரெண்டையும் சேர்த்து தோசைக்கல்ல மேல போட்டு முக்கியமா அது கீழே அடுப்பை எரிய விடணும். நல்ல கல்லு காஞ்சதுக்கு அப்புறம் அது மேல இது ரெண்டையும் போட்டு சும்மா டொங்கு 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 டொங்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். முத்தமா இந்த போய் அயோக்கிய போய் அனாவசியமா கிட்ட பேசிட்டு இருக்காது. சப்பாத்தி சூடு நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். என்ன 5 நிமிஷம் என்ன அவதி? போ போயிட்டு நிதானமா போ. முத்தமா நீ என்னன்ற? நீ அடுப்புல கிடந்து வேகுற, நான் உன்ன நினைச்சே சாகுறேன். ஐயோ 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 ஐயோ, இங்க பாத்தியா, ரெண்டு கண்ணு ஒரு மூக்கு ஒரு வாய் ஒரே புடவை, செக்க செவேன்னு தக்காளி புடமா இருக்கிறியே. பாரு, நீ என்ன நம்புற? உனக்கு வாழ்க்கை உண்டு. நீ பண்ண துளக்கத்துக்குனால நல்ல காப்பி தர்றேன். பண்ண துளக்கிறதுக்கு அப்புறம் நல்ல பலகாரம், மதிய உணவு, மகாராணி மாதிரி தூக்கம். தூக்கத்துல நான் வந்து ஜெகஜக ஜெகஜகா பிரியாணி வெளியில அனுப்பிட்டு நீ ஜெகஜகா பண்றியாங்கட்ட முண்டா. நீ ஆம்பளையா, அதனாலதான் கஜகஜான்னு சொல்ல. இது பொம்பளை, அதனாலதான் ஜெகஜகா. ஆமா, என்ன உன்னை கட்டி புடிச்ச மடல் எல்லாம் குத்தியா? ஆடாதோட அத தேடி தேடி ஆடாதோட ஆடி போச்சுரா பாவி. ஆடி போன வயசுல உனக்குன்னா முத்தம்மா நல்ல காலம் வேண்டிக்கு கடவுள. என்ன சின்னவர் இப்பதான் போன் பண்ணாரு, அவருக்கு அந்த பிரியாணி எல்லாம் வேணாமா? இப்ப என்னமோ கசகசா தோசை வேணும். இல்ல, அந்த கதையெல்லாம் ஏன் விடாத? உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சு போச்சு. மரியாதை அந்த வீட்டை விட்டு வெளியில போல பெரிய துறையிட்ட சொல்லி எலும்ப எண்ணெய் சொல்லுவேன். பெரிய துறையா சொல்றேன். இதுவரைக்கும் ஜமீன்தார் சாப்பிட்ட மிச்சத்தை தான் நமக்கு. இனிமே நம்ம சாப்பிட்ட மிச்சம் தான் ஜமீன்தார். ராத்திரி 9 மணிக்கு தோட்டத்துக்கு அதனால என்ன இருக்கட்டும், இருக்கதான் சாப்பிட்டு பாருங்க. நான் சின்னசாமி ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன விஷயம்? ஒண்ணு இல்லை தோற, எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நம்ம பண்ணிருந்தா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு என்னடா தோற? பக்கத்து கிராமத்துல தலைக்கு 4 ரூபாய் கூலி கொடுக்கறாங்க. நாங்க அந்த அளவுக்கு கேட்கல. இப்ப கொடுக்கற 2 ரூபாயோட ஒரு ரூபாய் சேர்த்து கொடுத்தா போதும், எங்க குடும்பம் எல்லாம் பட்டினி இல்லாம சாப்பிடுவோம். உழுகிற நிலம் எங்களுக்கு சொந்தம், அதுல விதைக்கிற விதையும் எங்களுக்கு சொந்தம். நீங்க செய்யற வேலைக்கு இப்ப கொடுக்கறதே தண்ட காசுடா. நீங்களும் ஒரு நாளைக்கு கலப்பைய பிடிச்சு உச்சி வரையில உழுது பாத்தீங்கன்னா அப்ப தெரியும் எங்க கஷ்டம். ரஞ்சிக்கு தர பஞ்ச பயணம் என்ன பார்த்தா கலப்பைய பிடிக்க சொன்ன? இந்த ஜமீன்ல நான் வச்சதுதான்டா சட்டம். யாராவது மீறி நடக்க நினைச்சா சுட்டு பொசுக்குவன். ஆண்டவன் கிட்ட ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும். இந்த உங்கள்தான் நமக்கு இருக்கு. நாங்க
நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். நீ போட்ட ஸ்வீட் எல்லாம் நான் போய் கொடுக்க வேண்டும், நான் போய் கொடுக்க வேண்டும். அவள் கொடுக்கும் போதையெல்லாம் நீ வாங்க வேண்டும், நீ வாங்க வேண்டும். காத்திருப்பேன் காத்திருப்பேன், காலமெல்லாம் காத்திருப்பேன், கண்ணே உனக்காக தோட்டத்தில பாய் எரிப்பேன். முத்தமா முத்தமா. நண்டு பொரியல் அப்படித்தான் கடிக்கும். நண்டு கடிக்குமா இல்லையா? என்னது தெரியல, இங்கே வந்து நீந்தது கழுத. உங்க தாத்தா விட்டு ஸ்விம்மிங் பூல் ஆயுது, இங்க வந்து நீந்திட்டு கிடக்க. சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் அடுப்புல வச்சு நான் தான் வரத்தேன். எப்படி விஷயம் வந்தது? என்ன கேக்குற? இன்னும் என்ன கண்டாவியெல்லாம் இருக்கும் நீயே பாரு. கண்டாவியா? உனக்கு நான் கண்டாவியா வச்சிருப்பேன். நான் என்னென்னலாம் நினைச்சு வச்சிருந்தேன். இதுல ஏதோ சதி நடத்திருக்கிற நம்பி இருந்த கஞ்சி எல்லாம் நாய்க்கு ஊத்திட்டு இப்ப நான் பட்னி இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? பாத்துருக்காது இல்ல. ஆனா ஒண்ணு சும்மா சொல்லக்கூடாது, அவளுக்கு சமைக்க தெரியுதோ இல்லையோ, ஆனா ஒண்ணு எந்தெந்த நேரத்துல ஓய்வு தரணும்னு தெரிஞ்சு வந்துட்டு போயிட்டான் பத்தியா. ஆமா, உனக்கு என்ன வேணும், என்ன தேவை சொல்லு, நான் என்ன தர போற? வாய்க்கு ருசியா தர்றேன். ஆமா, இப்பதான் அவன் குடுத்துட்டு போனான் உயிரோட, நீயும் அதை தான் தர போறீங்க? நான் நல்லா வேக வச்சு கொண்டு வந்திருக்கேன் பத்தியா. குடிங்களை அவசரப்படாத, முதல்ல சாப்பாடு அப்புறம் தான். தோற தோற தோற, முதல்ல கேரிய என்ன சொல்லு? கறி கறி. இது என்ன சொல்லு? முட்டை கோழியே வச்சது. இது என்ன சொல்லு? அதுவும் கொண்டது நானு. இது என்ன சொல்லு? தெரியலையே. எடுத்து பாரு, அப்புறம் கடிச்சு பாரு. எப்படி? ஆமா, எனக்கு எப்படி அம்மா, உன் உயிர் நிறையணும், அது எங்க ஐயால நடக்கணும். கடி சும்மா ஒரு புடி புடி, நீ நிறைய சாப்பிடணும், அதுக்கப்புறம் வாய் சவக்க சவக்க நிறைய வெத்தல பாக்கு போட்டுக்கணும், அப்புறம் ஜகஜகா. நீ எப்ப பார்த்தாலும் ஜகஜகா ஜகஜகான்னு. அப்படின்னா என்ன ஜகஜகா தெரியாது? இவ்வளவுதானா? இது எவ்வளவு பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமா சி, இவ்வளவு தரான்ற. நீ கையெடு, இந்த பாரு, இந்த பக்ரி போறோம் தானா எழுப்பு. எல்லாரும் வயலுக்கு வந்து வேலை செய்ய போறீங்களா இல்லையா? முடியாது. நாங்க நியாயமான கூலி கேட்டதுக்கு அநியாயமா சவுக்கான அடிச்சு விரட்டினாரு பெரிய தரம். இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். கேட்ட கூலியை கொடுக்கலன்னா பட்டி கிடந்து செத்தாலும் சரியா வயல் அறிய மட்டும் கொடுக்க மாட்டோம். ஆமா, ஓஹோ, விட மாட்டேன்னா சொன்னாங்க ஊதாரி பசங்க. விஜயகுமார் யாருங்கிறத அவங்களுக்கு நான் புரிய வச்சேன்.
என்னடா அரண்மனைக்குள்ளே வந்து கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஐயா? நீங்க செய்தது உங்களுக்கே நியாயமா இருக்குங்களா? ஏயா, எங்க வயசுல பத்தாள் இருந்த குடிசைகளுக்கு நெருப்பு வச்சிட்டீங்களே, நாங்க எங்கயா போவோம்? இருக்க இடம் இல்லனா ஊரை விட்டு போங்கடா. பூல், இதுக்கு ஒரு வழி சொல்லலன்னா இங்க அடுத்து விட்டு போக மாட்டோம். ஓஹோ, போக மாட்டீங்களா? நீங்களா போக மாட்டீங்கடா, நானே போக வைக்கிறேன். அவங்களுக்கு பஞ்ச பசங்களுக்காக உன் கூட பிறந்த அண்ணனை எதிர்த்து பேசுறியா? பெரிய அண்ணன் கூட பிறந்ததுனாலதான் அண்ணன் ஏழைகளை இப்படி குடும்பப்படுத்துறியே, நீ எதிரி. அப்படியா? உன்னை யார் இப்படி பேச வைக்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீ இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜமீன் தண்டுதான். இந்த ஜமீன்ல இப்படிப்பட்ட சூழ்நிலை இவ்வளவு சீக்கிரமா ஏற்படும் நீங்களோ நானோ யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. இருந்தாலும் சில நன்மைகளை கருதி நம்ம மகாராணி அவர்கள் இந்த பாகப்பிரிவினைக்கு சம்மதித்திருக்கிறார்கள். அதாவது இதை நீங்க யாரும் பாகப்பிரிவினையா நினைக்காம எப்பவும் போல நம்ம ஜமீனுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கும்படி நம்ம மகாராஜா சார்பில் நான் கேட்டுக்கிறேன். திவான், உத்தரவு மகாராணி. பெரியதுரை, பத்திரத்தை படிக்கட்டுங்களா? தேவையில்லை. சின்னதரை, பத்திரத்தை படிக்கட்டுங்களா? அவசியம் இல்ல. நிறுத்துங்க. லாபம் அடைய போறவங்க படிச்சு பார்க்க தேவையில்லை, ஆனா நஷ்டமடையாம இருக்கணும்னா நிச்சயம் நீங்க இதை படிச்சாகணும். லதா, பத்திரத்தை படிக்கணும்னு சொன்ன உடனே பெரிய துறைய சீர்றாரு. அப்படின்னா இதுல ஏதோ விஷயம் இருக்கு. படி. ஸ்ரீ அழகாபுரி ஜமீனுக்கு சொந்தமான சென்னை எடையாரில் உள்ள பங்களாவும் ரொக்கமாக ரூபாய் 2 லட்சமும் இளைய ஜமீன்தார் விஜயானந்தருக்கு கொடுத்து இன்று முதல் ஜமீன் சொத்துக்கும் அவருக்கும் எந்த விதமான பாத்தியதையும் இல்லை என்று இதன் மூலம் எழுதி வாங்கிக் கொள்கிறோம். இது பாக பிரிவினையா இல்ல பாக பிரிவினைங்கிற பேர்ல நடக்கிற பயங்கர சதியா? லதா, குடும்ப விஷயத்துல தலையிட நீ யார்? நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாம். அதுல இந்த கேள்வியை கேட்கறதுக்கு குற்றவாளிகளுக்கு அதிகாரம் இல்லை. இந்த குற்றவாளிகள் யாரும் இல்லை. அம்மா சொல்லித்தான் ஓ நன்மைக்காக நான் இந்த ஏற்பாடு செய்வேன். ஓஹோ, இதுல நியாயமே இல்லையே. பாகப்பிரிவின் என்ன? சகல விதமான சொத்துக்களையும் சட்டப்படி சம பங்கு போடணும். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அழகாபுரி ஜமீன்ல இளைய ஜமீன்தாருக்கு ஏதோ கொஞ்சத்தை மட்டும் கொடுத்து ஒதுக்க நினைச்சா இதுக்கு பேர் என்ன? அதத்தான் உங்க பாசம்னு சொல்றாங்க. நீ மோசம்னு நினைக்கிறிய. சொத்துக்களை சரிசமமா பிரிச்சு கொடுக்கறதுக்கு சட்டப்படி ஏற்பாடு செய்யுங்க. அனுமதி இல்லாம உள்ள வந்துட்டேன். தெய்வ சன்னிதானத்துக்கு வர்றதுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை.
ஆனா பொது சபையில பேசுறதுக்கு கொஞ்சம் அனுபவம் தேவை. நான் என் கடமையதான் செஞ்சேன். அது உங்க மனசு புண்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிரு. உனக்கு உன் கடமை பெருசு, எனக்கு என் பிள்ளைங்க பெருசு. அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு தான் அந்த முடிவுக்கே நான் சம்மதிச்சேன். நீங்க நினைக்கிறது நியாயம்தான் மகாராணி. அங்க நடந்தது நியாயம் இல்லையே. ஒரு தாய்க்கு பிள்ளைங்க மேல வேறுபாடு இருக்க முடியாது. ஆனா அண்ணன் தம்பிக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நிரந்தரமாயிடுச்சுன்னா சின்னவருடைய எதிர்காலம் என்ன ஆகும்? நாளைக்கு சின்னவருக்கு சேர வேண்டிய சொத்தை பெரியவர் திருப்பி கொடுப்பாருன்னு என்ன நிச்சயம்? ஆமாமா, அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அதுக்காக தாங்க நான் அப்படி சொன்னேன். சின்னவர் இன்னைக்கு பொறுப்பில்லாம இருந்தாலும் அவரையும் அவரோட சொத்தையும் கவனிக்கிறதுக்கு பெரியவங்க நீங்க இருக்கீங்க. அப்புறம் எதுக்காக நீங்க கவலைப்படணும்? எனக்கு என்னமா கவலை? என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதுக்கு இந்த தெய்வம் தான் துணை இருக்கணும். நான் வரேங்க. மனசு வரும். ஆனா எனக்கு ஒரு கெட்ட பழக்கம்டா பஞ்சு. குடிக்கிறது கெட்ட பழக்கம் சொல்லுவாங்க நினைக்கிற? இல்ல, குடிக்கிறது கெட்ட பழக்கமே இல்ல. ஆனா மிச்சம் வைக்க மாட்டேன். ஐயோ, கொஞ்சம் வெளியே விட கொஞ்சம். அடே அடே பக்ரி பக்ரி, கொஞ்சம்டா நிக்கதில்ல, கொஞ்சம் விட கொஞ்சம் விட. அவ்வளவுதானே அம்மாடி? இன்னும் கொஞ்சம் விடுற. அடே பக்ரி, கொஞ்சம் விடுற. அடே பாட்டிலே விடுற. தத்தலாங்கத்தையும் அம்மனோ சாமியோ அத்தையோ மம்மியோ, அம்மனோ சாமியோ அத்தையோ மம்மியோ. நீ வந்த வச்சா போய் சேர். சரி தம்பி, நான் போயிட்டு வந்தேன். நடு ரோட்ல போ, வச்சு லாரி எல்லாம் பிளாக் பாத்துல போச்சு. சரி, ஒண்ணு மாத்திரம் மனசுல வச்சுக்கோ. நீ குடிச்சிருக்க அவனுக்கு. நீ வா தோட்டத்துல, நம்ம போய் குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க வாங்க, சொன்ன வார்த்தைப்படி கரெக்டா வந்துட்டீங்களே. மிஸ் லதா, குடிகாரன் பேச்சு பொழுது பிடிச்சா போச்சுன்னு தெரியாம சொல்லுவான். குடிகாரன் நிக்கிறது தரையில இல்ல, வார்த்தையில. இப்ப நீங்க நிக்க வேண்டா, இந்த சேர்ல உட்காருங்க. இந்த சேர்லயா? வாட் இஸ் இட்? இதுல நான் எதுக்கா உட்காருங்க? நீங்க தினம் ஆபீஸ்க்கு வந்து ஒரு மணி நேரம் இதுல உட்கார்ந்தா போதும். ஒரு மணி நேரம்? ஓ,
வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. ஓகே. தன் இனிமே பள்ளிக்கூடத்துல இருக்கிறவங்க இல்லாதவங்க வித்தியாசமே கிடையாதா? கோவில்ல இருந்து பிரசாதம் வந்திருக்கு. நீ கோயிலையும் பள்ளிக்கூடத்தையும் மாத்தினது கூட பெரிய காரியம் இல்ல. என் மகனை ஆபீஸ்ல உட்கார வச்சுட்ட பாரு, இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. லதா, உன்னை தவிர இந்த காரியத்தை வேற யாருமே செய்திருக்க முடியாது. நீ செய்யற இந்த நன்மைக்கெல்லாம் உனக்கு நான் எப்படித்தான் நன்றி கடன் தீர்க்க போறேனோ தெரியல. வரேம்மா. இந்த ஃபைல் கொஞ்சம் பாருங்க. வாட்? எது? மீனா மாதிரி எனக்கு யூனிஃபார்ம் போட்டு விட்டுற போல இருக்கு. நத்தை டூயிங், இந்த தலைவலி எல்லாம் எனக்கு வேணாம். அதுக்காக ஒண்ணு இங்க வச்சிருக்கு. ஓ, 10 நிமிஷம் ஆச்சு. ஐ அம் ஆஃப். மா, இந்தமா இதுல ஒரு கையெழுத்து போடு. எதுக்குடா? சும்மா கையெழுத்து போடுமா? லதா பணம் அனுப்பி வச்சிருக்கேன். அப்படியா? என்ன கையெழுத்து இங்கிலமா போடலாம், இங்க போடு. ₹200, ₹300, ₹400, ₹500 சரியா இருக்குப்பா. என்ன சம்பாதிக்க தெரியாம அடிக்கடி சொல்லுவியே பாத்தியா, ஒரே நிமிஷத்துல ₹300. போட்டு வச்சிருக்கேன். சஞ்சாவிற்கு தலைவலி வந்துருமே, மருந்து வாங்க பணத்தை கொடுங்க. போய் ஒரு தலைவலி மாத்திர வாங்கி கொடு. ஐயோ, அந்த தலைவலி மாத்திரை தீராது, விஸ்கில தான் தீரும், விஸ்கில தான் தீரும். எடுங்க எடுங்க, பணத்தை கொடுங்க கொடுங்க, கத்த கத்தையா கொடுங்க. என்னையா குடுகுடுக்கார மாதிரி? அதுக்கெல்லாம் எங்க பணம் கிடையாது. பணம் கிடையாதா? நேரா ஐயா கிட்ட போய் சொல்ல போறேன். பயம்படுத்துறியா? போய் சொல்லு. நீங்க என்ன சொன்னாலும் கேப்பாரு, ஆனா இந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் எவன் சொன்னாலும் கேட்கவே மாட்டாரு. மரியாதையா பணத்தை கொடு. அவர் பணத்தை கொடுக்கறதுக்கு நேத்து வந்த செக்ரட்டரி கெட் அவுட்டா? வேடிக்கை பாரு. கேட்டது பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னியாமே? லதா, நீ என்கிட்ட சம்பளம் வாங்குற சர்வன்ட். நான் கேட்கறப்ப நான் பணம் கொடுக்கணும், கொடுத்த பணத்துக்கு கரெக்டா கணக்கு எழுதி வச்சுக்கணும். அதான் அவனுடைய டியூட்டி. தகுதியை மறந்த அளவுக்கு மீறி நடந்துக்காத. மகாகணம் புரிஞ்ச செக்ரட்டரி அவங்களுக்கு செமஸ்தியா குடுத்தீங்க. இந்நேரம் சரவணம் குறைஞ்சிருக்கு அவங்களுக்கு. இடியட் நான் தான்.
கெட்டவும் சரி கிளாஸ் தின்னதுக்கு அப்புறம் நீங்க என்னதான் கூப்பிடணும் ஒண்ணுங்க பணம் இன்னொன்னு ராஜினாமா கடிதம் உன்னை அதிகாரம் இன்னொன்னு அகம்பாவம் அப்படித்தானே இது அகம்பாவம் சுயகௌரவம் அந்த சுயகௌரவம் எனக்கு இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலையே ஆனா அதை காப்பாத்திக்க வேண்டிய அவசியம் எனக்கு வந்துருச்சு நான் எதுக்காக உங்க பணத்தை இல்லைன்னு சொல்லணும் அவன் என்கிட்ட கேட்ட முறை சரியில்லை அதுக்கு காரணம் நீங்க அவனுக்கு கொடுக்குற செலவுதான் சின்னதுறையே தன் கையில இருக்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அந்த தைரியத்துல தான் என்ன மரியாதை இல்லாம பேசிட்டான் நீங்களும் அவனுக்கு முன்னால வச்சு என்ன திட்டிட்டீங்க பேசுறது உங்க அதிகாரம் அதை கேட்டு பொறுத்துக்க வேண்டியது என்னுடைய ஏழ்மை நம்ம சாரி சொல்லிட்டு அப்புறம் என்ன லுக் இதெல்லாம் என்னுடைய வீக்னஸ் அதுக்கு காரணம் இது இது இல்லாம என்னால இருக்க முடியாது உனக்கு தான் தெரியுமே நான் ஏற்கனவே அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீங்க இருக்கணும்னா இது மாதிரி பல சோதனைகள் வரும் அதை தாங்கிக்கிறதுக்கு உனக்கு மனிதாபிமானம் வேணும் ஓகே ஐயோ ஐயோ எவ்வளவு பணம் எவ்வளவு பணம் குடுத்துட்டாங்க இனிமே அந்த அம்மாக்கிட்ட மரியாதையா நடந்துருங்க தெரியுமா சரிங்க போய் வாங்கிட்டு வா அம்மாவுக்கு தெரியாம வாங்கிட்டு அதுவும் சொல்றாங்க யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார் அதே போடா உள்ள இருக்கு போடா குடுக்காம குடிச்சா சில பேர் கோச்சுக்கிறாங்க பாரு Thank you.
இசைக்கும் எல்லையே இல்லை. அதுக்கு இருக்கிறவங்க இல்லாதவங்கிற ஏற்றத்தாழ்வும் இல்லை. ரசிக்கிறதுக்கு மனசு இல்லைனாலும் நல்லத பாராட்ட தயங்க கூடாது. இனிமையான பாட்டு என்ன கடந்த காலத்துக்கு கொண்டு போயிடுச்சுமா. மறந்து போன பழைய சம்பவம் எல்லாம் என் நினைவுக்கு வந்துடுச்சு. மனசுல நான் கற்பனை செய்துகிட்டு இருக்கிற அந்த பொன்னான நாள் மறுபடியும் இங்க வரணும். மகனே, அது உன் மனமாற்றத்துலதான் இருக்கு. மனம் அது மாறுமா? மாறணும். கவனிப்பில்லாம இருக்கிற இந்த வீணைய மீட்ட ஒரு நல்ல மருமகன் இந்த மாளிகைக்கு வரணும். ஆமா, நிச்சயமா வரணும். அயோக்கியப்பே, மோசக்கார, இப்படிப்பட்டவன் எதையும் செய்ய தயங்க மாட்டான். லதா, இன்னும் என்ன எழுதிருக்கா? நாம குடும்பத்தோட அங்க வந்து தங்குறதுக்கு வீடு கொடுத்திருக்காங்களா, உடனே புறப்பட்டு வர சொல்லி எழுதிருக்கிறான். இந்த படுவார்பையில கூட்டு போனா இன்னும் என்ன செய்வானோ. வரா பார், உன் உத்தம புத்திரன். ஏடா 300 ரூபா, என்ன நான் ஊட்டி இரும்பு போட்டுலன்னு தெரிந்த மாதிரி கேட்கிறேன். போடா, பித்தலாட்டம்லாம் தெரிஞ்சு போச்சுடா. ஜப்பான் எப்பப்ப எவ்வளவு பணம் அனுப்புனான்னு லதா விவரமா லெட்டர் எழுதிருக்கான். உனக்கேண்டா இந்த புத்தி? வீட்டுல இருக்கிற கஷ்டம் தெரிஞ்சும் இப்படி பொறுப்பில்லாம நடந்துக்கலாமா? அத பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? எப்பவாவது கஷ்டப்பட்டு 1 ரூபாய் சம்பாதிச்சிருந்தா பணத்தோட அருமை தெரியும். ஒரு பொண்ணு சம்பாதிச்சு உட்கார்ந்து திங்கிறவருக்கு வெக்கமான எங்க இருக்கு? மாமா, அவரை பத்தி இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்காது. என்ன இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்றவன தலையில தூக்கி வச்சுட்டு ஆடவா சொல்றேன்? நீங்க ஆடவும் வேண்டாம் பாடவும் வேண்டாம். இந்தாங்க 300க்கு பதிலா 400 எடுத்துங்க. இன்னைக்கா ஒரு நாளைக்கு நானும் கஷ்டப்பட்டு ஜாக் பாட் அடிச்சாவது குடும்பத்தை காப்பாத்தலான முடிவு பண்ண. கேட்டியாடி, அவன் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்த மாட்டானா? ஜாக் பாட் அடிச்சுதான் குடும்பத்தை காப்பாத்துவானா? சும்மா இருங்கப்பா, வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாத்தணும்னு இப்ப எவன் நினைக்கிறான்? அவன் ஜாக் பாட் அடிக்காதா? அதான் லாட்டி விழாதான் ஆஞ்சிட்டு இருக்கான். அதானே அப்படி குறுக்கு வழியில் வர்ற பணத்தை கொண்டு போய் குப்பை தொட்டியில போடுறான். டேய், உடம்புல ஊனம் இல்லாத வரைக்கும் உழைச்சு சாப்பிட்டா உங்க அப்ப. அப்போ எனக்கு ஜாக் பாட்ல பணம் வந்தா நீங்க வாங்க மாட்டீங்கல்ல? தொட மாட்டேன்டா, நிச்சயமா தொட கூட மாட்டேன். வா, நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. அடச்சி போட. ஓஹோ, போடாவா? அப்பா, இத பாத்தீங்களா? ஜாக் பாட் அடிச்ச 2 லட்சம். இதான் நீங்க தொட கூட மாட்டேன்ட்டீங்களே. கமாண்டா, நீங்க போலாம். டேய், போறதான் போறேன். இதையும் பொறுக்கி எடுத்துட்டு போய் எங்கேயாவது சந்தோஷமா இருக்கு. எங்களை லதா வர சொல்லிருக்கா, நாங்க அங்க போய்க்கிறோம். ரொம்ப சௌகரியமா இருந்துச்சு. அப்பா லதா, உனக்கு இருக்கிற செல்வாக்கியும் நல்ல வேலையை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் படுறேன். அடே அப்பா, எவ்வளவு பெரிய வீடு, இது நான் எப்படி கட்டி காக்க போறேன்? உனக்கே அந்த கவலை இல்ல, அதுக்கு நீங்க தனியா ஆள் இருக்குது. சாப்பாட்டுக்கு வரும்போது கூட செக்ரட்டரி தேவைப்பட்டிருக்கு. நான் தான் லதாவை வர சொன்னேன். வாமா உட்காரு. வா. ஹலோ கௌரி, எப்போ வந்த? அடியப்பா, பெரிய பொம்பளையா போயிட்டியே. பெண்கள் வளர்ச்சியே அப்படித்தான்ப்பா. இன்னைக்கு குமரி, நாளைக்கு அம்மா, நாளை இன்னைக்கு பாட்டியா? அத்தா, நான் அம்மாவாகவும் போறதில்ல, பாட்டியாகவும் போறதில்ல. ஏன்னா நான் கல்யாணமே செஞ்சுக்க போறதில்ல. அது என்னமா அப்படி சொல்லிட்டேன்? உன்னை எங்க ஆனந்துக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். விமலா, நீ என்னமா சொல்ற? ஆமா, அக்காவும் தங்கச்சியும் ஒரே வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா தங்கச்சி கண்ணீர் வடிக்கும் போது அக்கா தொடச்சு விடலாமில்ல? இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றவ எதுக்காக கண்ணீர் வடிக்கணும்? குடிக்கிற ஆண்களுக்கு வாழ்க்கப்பட்டா பெண்கள் கண்ணீர் வடிக்காம இருக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த பெண்ணும் கண்ணீர் வடிச்சு நான் பார்த்தது இல்ல. பணத்துக்காக வர்ற பெண்களுக்கு கண்ணீர் எப்படி வரும்? அப்படிப்பட்ட பெண்களோட தானே உங்களுக்கு பழக்கம். விமலா, என்ன மரியாதை இல்லாம பேசுறேன்?
குடிகாரன் கூட வருத்தப்படுற அளவுக்கு பேசுறதும் அவங்களுக்கு தெரிஞ்ச மரியாதை. இதையெல்லாம் சட்டை பண்ணாம போறதுதான் எனக்கு மரியாதை. அத்தானை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், இப்ப நேர்லயே பாத்துட்டேன். அப்படி சொல்லாதீங்க. வெளித்தோட்டத்துக்கு கெட்டவங்களா தெரியறவங்க உள்ளுக்குள்ள நல்லவங்களா இருக்கிறதும் உண்டு. உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் இல்ல. நீங்க அழக்கூடாது, நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சால இந்த ஜமீனுக்கு நல்லதில்லை. லதா, எதுக்காக நான் கண்ணீர் வடிக்கணும்? மத்தவங்க ஏன் என் மகன மரியாதை இல்லாம பேசணும்? ஆனந்த் எதுக்காக அவங்க முன்னால் அவமானப்படணும்? இதுக்கெல்லாம் காரணம் அந்த கூடாத குடிப்பழக்கம் தானே. அத அவன் நிறுத்த போறதும் இல்ல, என் கண்ணீர் நிக்க போறதும் இல்ல. அப்படி சொல்லாதீங்கம்மா, அவர் கண்டிப்பா திருந்துவார். எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. என்னால அவர் திருத்த முடியும். உன்னால முடிஞ்ச எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்திருக்கேன், ஆனா இது மட்டும் உன்னால முடியவே முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க, அவரை நிச்சயமா திருத்த முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணேன்னு உருப்படியா உன்ன புடிச்சிட்டேன். அவர் ரிட்டையர் ஆனா என்ன? அவர் பொண்ணு சாரா டியூட்டிக்கு வந்திருக்காரு. அது என்னவோ தெரியல, அவங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அன்பு பாசம் கௌரவம் எதை பத்தியும் அக்கறை இல்ல. சொந்தக்காரங்க உங்களை அவமானப்படுத்தினாலும் அத பத்தியும் கவலை இல்லை. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இந்த மது. இது கடுமையாக பெத்த தாய கூட அழைக்கிறீங்க. அவங்க சிந்தர கண்ணீருக்கு போதை இருந்துச்சுன்னா அத கூட மதுவா நினைச்சு குடிச்சிடுவீங்க. அளவுக்கு அதிகமா பேச. நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்களை நான் குடிக்க விட மாட்டேன். குடிச்சா என்ன செய்வேன்? என் உயிரை கொடுத்தாவது தடுப்பேன். இவ்வளவு உரிமை உனக்கு யார் கொடுத்தது? மைண்ட் யுவர் பிசினஸ். யூ ப்ளடி வுமன். அதே ரத்தம் என் இதயத்துல உறைஞ்சு போயிருக்கிற அதே ரத்தம். இந்தாங்க இது என்னுடைய ரத்தம். நீங்க தினம் குடிக்கிற விஸ்கியை விட இது சிகப்பா இருக்கு. அதுல இருக்கிற போதையை விட இதுல அதிக மயக்கம் இருக்கு. இந்த மயக்கம் எப்பவுமே தெரியாது. பிடிங்க, நல்லா குடிங்க. உங்க தாகம் தீர்ற வரைக்கும் குடிங்க, குடிங்க. என்ன ரத்த வெறி பிடிச்ச மிருகம் நினைக்கிறியா? அன்பும் பாசமும் இல்லாத அரக்கேன் நினைக்கிறியா?
நான் மனுஷன் தான். ஆனா எந்த சம்பவம் இந்த மனுஷனை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது? நான் ஏன் குடிகாரன் நானே புரிய வச்சிருக்கலாம். நான் யார், நீ யார்? இந்த கேள்விக்கு ஒரு உதாரணம் இந்த தாய். அந்த சாந்தமான முகத்தை பார், அவங்க கண்ணில் இருக்கிற கருணையை பார். யாரோ பெத்த குழந்தைக்கு தாயா இருந்த தெய்வம். காட்டில் இருக்கிற மிருகங்களுக்கும் பறந்து திரிகிற பறவைகளுக்கும் கூட தாய் பாசம் கிடைக்கும். ஆனா ஜமீன்தார்களுக்கு மட்டும் அந்த அதிர்ஷ்டமே இல்லை சொல்லிருக்கு. முதன் முதலா நான் அம்மான்னு கூப்பிட்டதும் கூப்பிட்ட குரலுக்கு மகனேன்னு பதில் சொன்னதும் இந்த தாய் தான். மகாராணி, தினமும் பெரிய துறை தானே வர்றாரு, சின்ன துறை இங்க வரமாட்டாரா? ஆயாவோட தான் எப்பவும் இருப்பாரா? ஆயா அம்மா, சின்ன துறைய நான் வர சொன்னதா சொல்லு. நல்லதுமா. மம்மி மம்மி, எனக்கு கூட இந்த ஆட்டம் நல்லா தெரியும். ஆனா நான் எங்கிட்ட டெய்லி தோத்து போகும். ஹை சி, பெரிய துறை இப்ப உங்க அம்மா தோத்துட போறாங்க. வாட்? நான் தோத்து போறதா? மம்மி மம்மி, வாட் இஸ் தி டே ஆஃப் ப்ளே? சின்னதர சொல்லு மம்மி. சின்னதர மம்மி, முதல்ல போ இங்க. இந்த அரண்மனையில ஒரு க்ஷணம் கூட இருக்க கூடாது. போ. மகாராணி, சின்னதரக்கு நீ அம்மானா? நான் யாரு? மகாராஜா எங்கே? இந்த அஞ்சு வருஷத்துல ஒரு நாள் கூட நீ தாயன்னு சொல்லிக்கிட்டது இல்லை, அந்த நினைவோட நடந்துகிட்டதும் இல்லை. சின்னதுரை தாய் அன்பு மட்டும் இல்ல, தாய் உருவம் கூட தெரியாமலேயே வளர்ந்து எப்படி உன்னை மம்மின்னு கூப்பிடுவான்? பதவிக்கு நீ ராணி ஆனாலும் பிள்ளைக்கு தாயங்கிறதை மறந்துட வேண்டாம். இதுதானே உங்க தீர்ப்பு? நல்லா புரியும். என்னை விட உங்களுக்கு ஆயாதான் உயர். ஆல்ரைட். பெத்தவளுக்கு தெரியும் பிள்ளைய காப்பாத்த. வாங்கடா. நாலு மணிக்கு ஒரு தடவை கொடுங்க, அரை மணிக்கு ஒரு தடவை டெம்பரேச்சரையும் குறிச்சு வைங்க. கிட்டத்திலே இருந்து கவனிங்க. வரேன் சார். மம்மி என்ன நடந்துச்சு? மம்மி ரத்தம்!
காட்சி. அந்த கொடுமையான சம்பவம் என்ன மட்டுமில்ல, எங்க அப்பாவையும் பெரிய அதிர்ச்சி காளாக்கி படுத்த படுக்கையாக்கிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க அம்மா அந்த சம்பவத்தை என் மனசிலிருந்து நீக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அதுக்காக என்கிட்ட நெருங்கி நெருங்கி வந்தாங்க. அதை மறக்க முடியாம நாமங்களை விட்டு விலகி விலகி போயிட்டே இருந்தேன். இப்படியே 10 வருஷம் கழிஞ்சது. ஒரு நாள் டாக்டர் கூடாதுன்னு சொன்னாரு. ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ ஒரு போதையில தான் தன்னோட தோல்வியை கசப்ப எப்படியாவது மறக்க முயற்சி பண்றான். மறதிங்கிறது இல்லைன்னா மனித வாழ்க்கையே பெரிய நரகம். தாயாவோட மரணம் உன் மனசுல மறையாத படு ஆயிட்டது. தாயையே நீ எதிரியா நினைச்சு ஒதுங்குற. முன்னையோ பின்னையோ எல்லாரும் போறவங்க தான். வம்சம் பாரம்பரியம் தராதரம் பண்பாடு ஒரு நாளும் போறதில்லை. அதை காப்பாத்துறதுக்காகவே ஒரு சிலதை ஒழிக்க வேண்டியிருக்கு, ஒதுக்கவும் வேண்டியிருக்கு. மனசை கொல்ல முடியாத போனாலும் அதை போதையிலே தூங்க வைக்க வேண்டியிருக்கு. எனக்கு ஆதரவா இருந்த எங்க அப்பாவும் கொஞ்ச நாள்ல என்ன விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் சொன்ன வழியிலேயே நானும் நடக்க ஆரம்பிச்சேன். என் மனசை கொல்ல முடியாம அத மயக்கத்திலேயே இருக்க வைக்கிறதுக்காக குடிக்க ஆரம்பிச்சேன். உங்க மனசு இன்னும் உயிரோடு இருக்கு. இப்ப சொல்லல, எனக்கு இதயம் இருக்கு, அதுலயும் உயிர் துடிப்பு இருக்கு. நீ நம்புறல்ல? நிச்சயமா. அதனாலதான் நீங்க மாறிட்டீங்க. இல்ல, நீதான் என்ன மாத்திட்ட. என் இதயத்தை விட்டு நீங்காம இருக்கிற அந்த வேதனையை தாங்கிக்க கூடிய சக்தியை நீதான் எனக்கு கொடுக்கணும். தாயா மேல ஆணையா சொல்றேன், இந்த தெய்வ தாய் மேல ஆணையா சொல்றேன், என் உயிர் இருக்கிற வரைக்கும் இனிமே நான் குடிக்க மாட்டேன். சத்தியம். எனக்கு வேண்டிய எல்லாம் மாது மது அவ்வளவு. அது இருக்கட்டும் ஐயா,
சின்ன தரகிட்ட சொல்லி பம்ப் செட் வாங்கி தரேன் நீ என்னாச்சு அடியாண்டே இப்ப போய் பம்ப் செட் எல்லாம் வெச்சிட்டு சைக்கிளுக்கு காத்து அடிக்கிறேன் ஐயோ அது இல்லையா நினமும் பம்ப் செட் அந்த பம்ப் செட்டா நீ எவ்வளவுடாத சின்ன தர இல்ல சின்ன பெரிய தர கிட்ட போய் ஒட்டிக்கிறேன் அதே பம்ப் செட் வாங்கி தரேன் வேண்டாம் ஐயா அடிக்கடி இடத்தை மாத்தாத ஆபத்து அடி போடி பைத்தியாரே இந்த காலத்துல அடிக்கடி இடம் மாத்துனா தான் செல்வாக்கு அடி போடி பைத்தியக்காரி நான் அறியாதவனா சின்னஞ்சிருசா சின்னஞ்சிருசா யோ சின்னஞ்சிருசா என்னயா அது தாண்டே அடி மெத்தை திரோடு பிச்சி வச்சிருக்க What is this? நம்ம ஜமீன்ல இருக்கிற விவசாயிகள் இவ்வளவு கேவலமான நிலைமையில இருக்காங்க உழைச்சு பாடுபட்டு ஊருக்கெல்லாம் உணவு கொடுக்கற கூட்டம் தன் பசிய போக்க முடியாம தவிக்கிறதா சின்னதரே அவங்க எல்லாம் உங்களை பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும் உள்ள வர சொல் பா இவ்வளவு நாள் உங்க நிலைமை தெரிஞ்சுக்காம கண்மூடித்தனமா இருந்ததுக்காக நான் ரொம்ப வெட்கப்படுறேன் இனிமே உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் போயிட்டு வாங்க நீங்க நல்லா இருக்கீங்க லதா நிலமில்லாத ஏழைகள் எல்லாம் நம்ம நிலத்துல விவசாயம் பண்ணிக்க சொல்லு தண்ணீர் வசதி இல்லாத ஊர்ல கிணறு வெட்ட ஏற்பாடு செய்யும் ஒவ்வொரு ஊருக்கும் ரெண்டு டிராக்டர் கொடு விவசாயத்துக்கு தேவையான கருவிகள் விதை நெல் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்து இந்த அழகாபுரி ஜமீன் எங்க பார்த்தாலும் பச்சை பசேன்னு செழுமையா இருக்கு அதோட நம்ம ஜமீனை சுத்தி பாக்குறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் போடு அம்மா இங்க நீங்க கால் எடுத்து வச்சதுமே இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் வரும்னு என் மனசுல பட்டுச்சு அந்த நாள் இப்ப வந்துருச்சுமா இந்த நல்ல நாள் நான் கொண்டு வரல பொன்னையா சின்னதர உள்ளத்துல உறங்கிட்டு அது இப்ப வெளிய வந்தது அவருடைய பெரிய மனசுக்கு முன்னால நான் ரொம்ப சாதாரணமானவன் இப்பதான் புரிஞ்சுட்டேன் பறக்கிறது எதையும் தடுத்து நிறுத்தக்கூடாது அதிகமா பறக்க விடவும் கூடாது Thank you.
மனசுக்குள்ள இருக்கிற கற்பனைகளை சொல்ல முடியாம தவிக்கிறேன். நெஞ்சுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு துடிப்பும் ஏதோ ஒரு பேரை சொல்லி கூப்பிடுதே, உன் காதுக்கு கேக்குதா? ஆண்களுடைய பலவீனத்தை பெண்களுடைய மனோசக்தி எடைகோட்டப்படிதான் இருக்குமா? அதுக்கு பேர் தான் பெண்மைய. சொல்லுலதா சொல்லு. சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு ஆட தெரியுமா? ஐயோ, இவ ஆட ஆட்டதான், அதெல்லாம் இருக்காதா? பெரிய துறை பிரியப்பட்டு கேட்கிறாரு. இப்ப நீ நல்லாவும் ஆடுற, நல்லாவும் இருக்க. நீ கொஞ்ச நேரம் போய் வெளியே இருக்கு, நான் அவளை பாத்துக்கிறேன். வெளியே நின்று வேடிக்கை பாக்குற பழக்கம் எனக்கு கிடையாது தெரியுமா உனக்கு? காட்டிட்டிய காட்டிட்டிய, கடைசியில உன் ஜமீன்தார் புத்திய இந்த ஒத்துக்கிறேன். ஊர் குடியெல்லாம் கெடுத்தவன் நான் தான், என் குடியவே கெடுக்க பாக்குறேன் பாத்தியா? இந்த மாதிரி இப்பவே என்ன தைரியம் இருந்தா நீ எம் உண்டாட்டிய எம் முன்னாலேயே நான் பண்றேன். நேரம் உன் உண்டாட்டிய பார்த்து உன் புருஷன்காரன் வேலைக்காரி கையெல்லாம் பிடிச்சி எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி தம்மட்ட அடிக்கல. வேண்டாம், நான் பெரிய மனுஷன்டா, வெளியே தெரிஞ்சு அவமானம்டா. நீ என்ன கேள்வி நான் கொடுக்குறேன்டா? மிஞ்சி மிஞ்சி நான் என்ன கேட்க போறேன்? ஒரு பம்பு செட்டு 5 ஏக்கர் நிலம் கொடுத்துறேன்டா. கொடுத்துறேன் அது முறை. இப்பதான் நீ துறை அண்ணா, நான் சொல்ல பெரிய துறை பெரிய துறைதான்னு. வசந்த மாளிகை. தம்பி நெச்ச கேட்க
பண செலவழிச்சு ஒரு மாளிகை கட்டிட்டு இருக்காராமே யாருக்காக இப்படி எதையுமே தெரிஞ்சுக்காம இங்கேயே இருங்க எங்கயோ வந்த லட்டா எல்லாத்தையும் சுட்டிக்கிட்டு போகட்டும் என்னங்க நம்ம கௌரிய ஆனந்துக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு உங்க அம்மா ஆசைப்படுறாங்கல்ல அம்மாவுக்கு மட்டும் ஆசை இருந்தா போதுமா நீதான் அவனை அன்னைக்கு அவமானப்படுத்தி அனுப்பிட்டியே இப்ப அவனுக்கு சம்மதிப்பானா இத பாருங்க உங்க அம்மா மனசு வச்சா நிச்சயமா இந்த கல்யாணம் நடக்கும் ஏன் தங்கச்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல நம்ம நன்மைக்காக தான் சொல்றேன் பிரிஞ்சு போன சொத்து மறுபடியும் நம்ம கைக்கு வந்து சேரணும்னா இந்த கல்யாணம் தான் சரியான வழி ஏ விமலா நீ பெரிய ராஜ தந்திரி எங்கேயோ இருக்க வேண்டியவ உங்க மனைவி ஆனதுனால இங்க இருக்க போதுமே உங்க கேலி போய் அம்மா போய் பார்த்து ஆக வேண்டியதை கவனிங்க ஓகே ஆனந்த் நீ சொல்றது வாஸ்தவம் தான் விமலா உன்னை தவறா பேசினது எனக்கு ஞாபகம் இருக்கு இருந்தாலும் அவ உன் அண்ணி அதுக்காக நீ விட்டு கொடுக்க கூடாதா எதுக்காக அம்மா விட்டு கொடுக்கணும் அவங்க என் மேல வச்சிருக்கிற அளவில்லாத பாசத்துக்காகவா இல்ல அவங்க கிட்ட இருக்கிற பணத்துக்காகவா யாருக்காகவும் எதையும் நான் விட்டு கொடுக்க போறது ஆனந்த் அன்னைக்கு நீ இருந்த நிலைமையில பெண் வீட்டார் அப்படி பேசுற சகஜம்தான் இன்னைக்கு நீ ஆளே மாறிட்ட அதனாலதான் நல்லது கெட்டது தெரிஞ்சு பேசுறேன் அம்மா அப்படின்னா உன் முடிவு அம்மா என் வாழ்க்கை துணையை தேடிக்கிற உரிமையை தயவு செய்து என்கிட்ட விட்டுருங்க ஆடம்பரம் இல்லாத அழகு அந்தஸ்தப்பாக்காத அன்பு ஏராளமான செல்வங்களிலிருந்தும் இதுவரைக்கும் எனக்கு கிடைக்காத ஒரு தூய்மையான இதயம் அதுதான் எனக்கு தேவை அப்படின்னா அந்த மாதிரி பெண் யாரையாவது நீ காதலிக்கிறியா நான் காதலிக்கிற பெண் எனக்கு தேவையில்லை என்ன காதலிக்கிற பெண் தான் எனக்கு தேவை ஹலோ நானும் பேசுறேன் யார் இருக்கிறீரா எல்லாம் ரெடியா இருக்க வெரி குட் வெரி குட் வெரி குட் தேங்க் யூ வாழ சார் ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நான் கூட ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தேன் அம்மா உன்னை என் சுச்சாங்க ஏன் இப்படி பாக்குறேன் எனக்கு தெரியல சார் அவங்களால முடியாம போன ஒரு காரியத்தை உன் தலைமையில சுமத்தி உன்னை அனுப்பிச்சிருக்காங்க அதை நிறைவேற்றி வைக்கலாங்கிற எண்ணத்துல தான் நீ இங்க வந்திருக்கிற அப்படித்தானே இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீ என்ன ஜெயிக்க முடியாது ஏன் தெரியுமா இந்த இதயம் இருக்கே அத ஒருத்தருக்கு கொடுக்காத வரைக்கும் விசாலமா இருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப சுருங்கி போயிடும் அடுத்தவங்களுக்கு இடம் கொடுக்க சம்மதிக்காது அப்படின்னா உங்க இதயம் அதே ஒரு தேவதைக்கு அர்ப்பணிச்சுட்டு அந்த அன்பு தெய்வம் குடியிருக்கிற கோவில நீ பார்க்க வரிய சாம்ராஜ்ய தலைவியின் ஆட்சி ஆரம்பமாக போகும் அன்பு மாளிகையை பார் என் கண்களை திறந்துவிட்ட காதல் தெய்வம் காலமெல்லாம் கழித்திருக்க நான் கட்டிய வசந்த மண்டபத்தை பார் வானத்து நிலா நீராட இறைவன் மேகத்தை படைத்தான் என் வாழ்வின் நிலா நீராட நான் இந்த பொய்கையை படைத்தேன் இது இறந்து போன ராணிக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹால் அல்ல உயிரோடு இருக்கும் என் காதலிக்காக கட்டப்பட்ட வசந்த மாளிகை இது சமாதி அல்ல சந்நிதி ஆண்டவன் மட்டும் எனக்கு பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தார் ஆகாயத்திலே மின்னிக் கொண்டிருக்கும் அத்தனை நட்சத்திரங்களையும் எடுத்து வந்து இங்கே தோரணம் கட்டி தொங்க விட்டிருப்பேன் வானத்து நிலவை பறித்து வந்து இந்த வசந்த மாளிகைக்கு வண்ண விளக்காக அமைத்திருப்பேன் என்ன செய்வது எனக்கு அந்த சக்தி இல்லையே சக்தி இல்லையே என்ன பார்க்கிறாய் இந்த அளவுக்கு உங்கள் இதயத்திலே குடிகொண்டிருக்கும் அந்த பாக்கியவதி எங்கே என்று பார்க்கிறேன் அவளை பார்க்க வேண்டுமா வா என்னோடு உள்ளே சென்று பார் அங்குதான் என் இதயம் இருக்கிறது அவளும் இருக்கிறாள் நீ திரும்புகின்ற திசையெல்லாம் அவள் திருவுருவந்தான் காட்சியளிக்கும்
அண்ணன் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே தயக்கம் என்ன இந்த சலனம் என்ன அந்த காணிக்கை தான் கண்ணே கற்பனையில் வரும் கதைகளிலே நான் தேவதை போலே நீ ஆட காலம் விரிந்த கூந்தல் கன்னத்தின் மீதே கோலமிட கைவளையும் மைவிழியும் கட்டி அணைத்து மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே மதுவரும் உன்னையெல்லாம் ஒரு பெண்
மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மாளிகை தான் கண்ணீர் தயக்கம் என்ன இந்த சலனம் என்ன அன்று காணிக்கை தான் கண்ணீர் அன்று காணிக்கை தான் கண்ணீர் எத்தனையோ தலைமுறையா எங்க வம்சத்துக்கு கவசம் போலிருந்த அந்த தெய்வத்தோட வைரமா அது இப்ப காணாம போயிருக்குன்னா ஜமீனுக்கு ஏதோ விபரீதம் நடக்க போகுதுன்னு தான் அதை நான் தடுத்தே தீருவேன் யாரோ நல்லா தெரிஞ்சவங்க தான் அதை திட்டம் போட்டு திருடுறாங்க எடுத்தவங்க யாரா உடனே வந்து உண்மையை ஒப்புக்கொண்டா அவங்களுக்கு உயிர் பெற்ற கிடைக்கும் இல்ல ஒருத்தர் செய்த குற்றத்துக்காக எல்லாரும் தண்டனையாக போயிடும் மரியாதையா உண்மையை சொல்லிடு பெரியதுரை இங்க இருக்கிறவங்க எல்லாரும் எத்தனையோ வருஷமா நம்ம கிட்ட விசுவாசத்தோட வேலை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அவங்கள சந்தேகப்படுறது யாரையும் சந்தேகப்படக்கூடாதுன்னா அந்த வைரமாலைங்க இந்த காரியத்தை இவ்வளவு தைரியமா செய்யணும்னா யாரோ புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்களா தான் இருக்கணும் புதுசா அப்படி யாருங்க வேலைக்கு இருக்காங்க அம்மா நேத்து காலையில பூஜை பண்ணது யாரு லதா ஐ சீ அரண்மனையில் விசாரிக்க வேண்டிய பொறுப்பை விஜயகுமார் ஏத்துக்கிட்டான் அண்ணனா ஆமா அப்படிதான் நிச்சயமா நல்ல தீர்ப்பு கிடைக்காது நானே நேர்ல போ சின்னதுரை வாங்கப்பா என்ன வேணும் லதா பெட்டியில இந்த வைரமாலை இருந்தது இதை பார்த்ததும் அரண்மனை நகையம் தெரிஞ்சது ஒருவேளை லதா இதை எங்களுக்கு காட்டலான்னு கொண்டு வந்திருக்கலாம் மறந்து வச்சுட்டு வந்துட்டா போடு குடுத்துட்டு போலான்னு வந்தேங்க இந்த நான் வரேன் இப்ப என்ன சொல்றேன் நிரபராதி மேல வீண்படி சுமத்துறதா சொன்னியே இப்ப புரிஞ்சுகிட்டியா தெருவில தெரியற பிச்சைக்காரிய கொண்டு வந்து சிம்மாசனத்துல உட்கார வச்சாலும் அவகுணம் அவளை விட்டு போகாது இல்ல நான் நிரபராதி இங்க இருக்கிற சில பேர் உங்க பணத்துக்கும் அதிகாரத்துக்கும் பயந்து மனசாட்சியை மறந்து பொய் சாட்சி சொல்றாங்க எத்தனை சாட்சிகள் வந்து சொன்னாலும் சரி நான் திருடல அப்படிப்பட்ட கீழ்த்தரமான எண்ணம் ஏ ரத்தத்துல ஓடல சாட்டைக்கு பயந்து செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்ள நான் ஒண்ணும் கோழை இல்லை வாங்க எந்த தெய்வத்தோட வைரமாலை காணாம குற்றம் சுமத்துறீங்களோ அந்த சன்னிதானத்துக்கே போவோம் அது சக்தி உள்ள தெய்வமா இருந்தா சக்திய நிலைச்சிருந்தா அந்த தெய்வமே நேர்ல வந்து உண்மை சொல்லும் தெய்வமே சாட்சி சொல்ல நேர்ல வரதா இருந்தா அதிகாரம் ஆணவம் உங்க கண்ணை மறைச்சிருக்காது நீங்க உத்தமரா இல்லைனாலும் சாதாரண மனுஷனா இருந்திருப்பீங்க இங்க நீதியும் நேர்மையும் நிலைச்சிருக்கும் ஆக்கிரமோ அநியாயம் மண்ணோடு மண்ணா மறைஞ்சிருக்கும் என்ன சொல்லு அண்ணா ஒரு பொண்ணை கை தொட்டு அடிக்க உனக்கு வெக்கமா இல்ல குற்றவாளிக்கு பறிஞ்சு பேச வந்திருக்கிய உனக்கு வெக்கமா இல்ல குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு முன்னால் அவளை தண்டிக்க உனக்கு எந்த அதிகாரம் கிடையாது ஆனா இது விசாரணை இங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க வேறுபாடே கிடையாது அவளை குற்றவாளி நிரூபிக்க உனக்கு என்ன ஆதாரம் இருக்கு அவ நிரபராதின்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ஆதாரம் இருக்கு எப்படி செஞ்ச அப்ப
இப்படி உனக்கு என்ன அவசியம் வந்து உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம் என்ன சொன்னீங்க அவங்க சொன்னதே நீங்க இப்படி திருப்பி கேக்குறீங்கல்ல மேலோ நான் அதை நம்பல ஆனா நகவும் வீட்டுல இருந்ததா உங்க அம்மா தான் கொண்டாந்து கொடுத்தாங்க கிடைக்கும் சின்னதரே கிடைக்கும் நீங்க நினைச்சா எங்க வீட்டுல மட்டும் இல்ல என் கழுத்துல இருந்து கூட கிடைக்கும் ஏன்னா நீங்க பணக்காரங்க உங்களால எதையுமே சாதிக்க முடியும் ஆத்திரப்படாம நான் சொல்றத கேள் வேண்டாம் சின்னதரே வேண்டாம் நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்களே அதை என் உயிருள்ள வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன் வேண்டாம் சின்னதரே வேண்டாம் நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் இன்னொரு தாய் பத்த பிள்ளை மேல அதுவும் ஒரு பெண் மேல இப்படி திட்டம் போட்டு பழிய சுமத்திட்டீங்களே உங்க சுயநலத்துக்காக கட்டிய இந்த பொய் கோட்டை எத்தனை நாளைக்கு தான் நிலைச்சு நிக்கும் என்னைக்காவது ஒரு நாள் அது இடிஞ்சு உங்க சதியெல்லாம் வெளியாகும் போது உங்க நிலைமை என்ன ஆகும் யாரை நம்ப வைக்கிறதுக்கு இந்த நாடகம் இதை விட எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நானே விலகி போயிருப்பேன் அந்த நேர்மையான குணம் உங்களுக்கு இல்லைனாலும் எனக்கு இருக்கு மறுக்க முடியல அதுதான் செஞ்ச குற்றம் அதுக்கு இதுதான் தண்டனை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் இந்த நிமிஷத்தில் இருந்து உங்க மகனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் இனிமே எந்த சூழ்நிலையிலையும் நான் அவரோட வாழ்க்கையில குறுக்கிடவே மாட்டேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா லதா நீ செய்யற நன்மைக்கு எப்படி நன்றி கடன் தீர்க்க போறேன்னு அன்னைக்கு ஒரு நாள் சொன்னீங்களே அந்த கடனை இப்ப தீர்த்துக்கிட்டீங்க தீர்ந்து போட்டு நீங்க பெரிய மகாராஜான்றதை நிரூபிச்சிட்டீங்க நீங்க எங்களுக்கு கொடுத்த இந்த கௌரவத்தை இந்த ஜென்மத்துல நாங்க மறக்க மாட்டோம் இப்பவே எங்க அப்பா பாதி செத்துட்டாரு உங்க அனுதாபத்தை காட்டி அவரை ஒரேடியா கொல்லிடாதீங்க என்ன செய்ய போற செய்த குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டாமா நீ குற்றம் செய்ததா நான் சொல்லலையே நான் சொல்லு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடக்கிறதும் தகுதிக்கு மீறின பொறுப்புகளை தலையில சுமக்கிறதும் வேறுபாடு இல்லாம எல்லாமே ஒண்ணுன்னு நினைக்கிறதும் எட்டாத பொருளுக்கு ஆசைப்படுறதும் இது எல்லாமே நான் செஞ்ச குற்றம் தானே அதுக்கு தண்டனையே உங்க கண் முன்னாலேயே அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க தயவு செய்து நான் சொல்றத கேள் நான் சொல்றத நீங்க கேட்கல என்ன நீங்க சொல்றத கேட்க நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்புறம் என் பணத்தோட தான் நீங்க பேசணும் தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க இப்ப நீ இருக்கிற நிலைமையில நான் எதை சொன்னாலும் உனக்கு தப்பா தெரியும் உன் கோபம் தெளிஞ்சோண்ட வர்றேன் அப்பா இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது உடனே புறப்படுங்க நீங்களா என்ன புட்டிங்கயமா வந்திருக்கீங்க அங்க வேலையில இருந்து விரட்டிட்டாங்களா உங்க பொண்ணு சம்பாதிக்கிறாங்கிற தைரியத்துல மகனை மதிக்காம வீராமா பேசுனீங்களே இப்ப இங்க வந்தீங்க அன்னைக்கு என்ன சொன்னீங்க நான் சம்பாதிக்கிற பணத்துல ஒரு நயா பைசா கூட கையால தொட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல இன்னைக்கு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டு வாசப்படி மிதிச்சீங்க கோபால் யார்கிட்ட பேசுறோங்கிறத நினைச்சு பேசுடா காலமும் சரியில்லை இந்த காலம் சரியில்லைடா இல்லாட்டி எவன் வீட்டு வாசப்படி நாங்க மிதிச்சிருக்க மாட்டோம் அண்ணா உனக்கு பாரமா இருக்கிறதுக்காக நாங்க இங்க வரல கூடி சீக்கிரமா ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு நாங்க இங்கிருந்து போயிடுவோம் அது வரைக்கும் இங்க தங்கறதுக்கு ஒரு ஓரத்துல இடம் கொடுங்க இது எனக்காக நான் கேட்கல நம்ம பெத்த தாய் தகப்பனுக்காக கேக்குறேன் யாருக்காக இருந்தா என்ன இப்போ எங்க வீட்டுக்குள்ள வந்தாச்சு இனிமே போறப்பதான் அதை பத்தி பேசணும்
அது சரி இத்தனை பேர் தங்கறதுக்கு நாம என்ன அரண்மனையை கட்டி வச்சிருக்கோம் அதானே இங்க இருக்குறதோ ஒரு கிச்சன் பெட்ரூம் ஹால் அப்புறம் சும்மா ஒரு ரூம் சும்மா வாதே இல்ல இல்ல நமக்கு வேண்டிய விருந்தாளிங்க யாராவது வந்தா அவங்க தங்கறதுக்கு அந்த ரூம் இவங்க எங்க தங்க வைக்கிறது வேணும்னா வீட்டுக்கு பின்னால தோட்டக்காரர் இருக்கானே அந்த அவுட் ஹவுஸ்ல அது போதும் அண்ணி அப்போ தோட்டக்காரனா நாலு நாளைக்கு வெளிய போயிருக்க சொல்லுங்க சரி சரி வாங்க उंगे नूर मन उड़ने भयपड़ा
அவர்தான் கேக்குறாரு. உண்மைய சொல்லுடா. மகாராணி 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 சவுக்கு துப்பாக்கி மத்தியில மாட்டிட்டு பிடிக்கிற காப்பாத்துக்கு. பஞ்சவர்ணம் நீ போகலாம். மகாராணி இப்ப உங்க புண்ணியத்துல நான் படிச்சுக்குவேன். ஆனால நாளைக்கு நான் உயிரோட இருப்பேங்கிற நம்பிக்கையில கொஞ்சம் கூட இல்ல. உள்ள தப்பிச்சாலும் இன்னொன்னு மாட்டுவோம் போல இருக்குது. அந்த பயமே உனக்கு வேண்டாம். தைரியமா போகலாம். ஆனந்த் வேலைக்காரனை கூப்பிட்டு உண்மையை சொல்ல வச்சு குற்றத்தை நிரூபிக்க வந்துட்டேன். ஆனா எந்த தாய் பாசம் அந்த காரியத்தை செய்ய தூண்டுச்சுன்னு அவனுக்கு என்னடா தெரியும்? அது என்னமா இங்க இருக்கு? என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சதே இல்லையே. இப்பதான் முதல் தடவையா பாசம்ங்கிற அந்த வார்த்தையை உங்ககிட்ட இருந்து நான் கேக்குறேன். ஆனந்த் ஏமா உங்களை ஒண்ணு கேக்குறேன். நான் பிறந்ததுல இருந்து இன்னை வரைக்கும் ஒரு நாளாவது ஒரு வேளையாவது நீங்க சொன்ன அந்த பாச உணர்ச்சியோட என்ன பக்கத்துல கூப்பிட்டு உங்க கையால ஒருபடி சாப்பாடு போட்டதுண்டா? நீதான் பிறந்த மூணாவது நாளே என்ன தூக்கி ஆயாட்டம் விட்டு எடுத்துட்டீங்களே. தாய் பாசம் என்னங்கிறது நான் ஆயா மூலியமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாவம் தன்னுடைய சுகதுக்கங்களை எல்லாம் மறந்து ராத்திரி போல கண் குளிச்சு என்னை காப்பாத்த அந்த தெய்வம் கடைசியில் எனக்காகவே உயிர் விட்டது. அம்மா அந்த ஆயாத பழி வாங்கினீங்களே அது கூட இப்ப சொன்ன பாச உணர்ச்சி தான் காரணமோ? தாகத்துக்கு தண்ணி கிடைக்காம தவிக்கிற பாலைவன பிரயாணிய போல இந்த மாளிகையில நான் தாய் பாசத்துக்காக அலைஞ்சதே. தாய் பாசத்துக்காக அலைஞ்சு அப்பதான் லதா வந்தா. என் உள்ளத்துல உறங்கி கிடந்த நல்ல உணர்ச்சிகளை எல்லாம் தட்டி எழுப்பி என்ன ஒரு உத்தமமான பிள்ளையாக்கி உங்க கையில ஒப்படைச்சா. அவ செய்த உதவிக்கு நீங்க கொடுத்த பரிசு ஆயாவுக்கு கொடுத்த தண்டனை விட கொடுமையா இருக்குமா? செய்த நன்மைக்காக செய்யாத ஒரு பழி அவ தலைமையில சுமத்தி எல்லாரும் அவளை அடிச்சு விரட்டிட்டீங்களே. அம்மா இதையும் பாசம்னுதான் சொல்ல போறீங்களா? பாசத்துக்கு இதுதான் அர்த்தம்னா அப்படிப்பட்ட உங்க வயிற்றுல பிறந்ததே நான் அவமானமா நினைக்கிறேன். ஆனந்த் என்ன சித்திரவதை செய்யாதே. அதை நான் செய்ய மாட்டேன். உங்க மனசாட்சியை உங்களை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை செஞ்சு அணுவணுவா துடிக்க வைக்க போகுது. அந்த நேரத்துல உங்க பெரிய மகை இந்த ஆஸ்தி அந்தஸ்து ஆடம்பரம் எதுவுமே கூட வரப்போறது இல்லை. ஏண்டா பெத்த தாய்க்கே சாபம் கொடுக்கறியா? இது சாபம் இல்லம்மா, காலங்காலமா நடந்து வர்ற உண்மை. அந்த உண்மையை அழிக்க எந்த சக்தியால முடியாது? அனார்கலிக்கு சமாதி கட்டின அக்பர் சாம்ராஜ்யம் என்னாச்சு? அம்பிகாபதிக்கு மரண தண்டனை கொடுத்த குலோத்துங்களுடைய ஆட்சி எங்க போச்சு? அந்த முடிவு இங்கே வரத்துக்கு உங்களுக்கு எத்தனை உயிர் பலி வேணுமோ அத்தனை உயிர் எடுத்து உங்க போலி கௌரவத்துக்கு நீங்களே கோவில் கட்டி கும்பிடு. உங்க வீடு வாசல் சொத்து சுகம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் போறேன். அது எனக்கு தெரியும். என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பாம இருந்த நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். நான் மட்டும் இல்ல லதா, நீ நிரபராதிங்கிற உண்மை எல்லாரும் முன்னாலே நிரூபிச்சுட்டு வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். இத சொல்றதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்தீங்க? அதுக்காக மட்டும் இல்ல, நடந்த தவறுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். தண்டனை கொடுக்கறவங்களுக்கு தான் மன்னிக்கிற அதிகாரம் இருக்கு. நான் தண்டனை அனுபவிச்சவ. அந்த அதிகாரமே இப்போ வீடு தேடி வந்திருக்கு. கை நீட்டி உன்னை வரவேற்க காத்திருக்கு. லதா பிளீஸ் என்ன மன்னிச்சிரு. உங்களை மன்னிக்கிற தகுதி எனக்கு இல்லை சின்னதுரை. நீங்க செய்த தீமைகளையாவது என்னால தாங்க முடிஞ்சது. ஆனா நன்மைகளை தாங்க முடியல. உங்க வரவேற்பு ஏத்துக்கிற அளவுக்கு இனிமே எனக்கு அந்தஸ்து கிடையாது. என்ன மன்னிச்சிடுங்க. ஓ சுய கௌரவம் தான் நம்ம அன்புக்கு தடையா இருக்கு. அநியாயமோ அகம்பாவத்துக்கு நம்ம அன்பை பலியாக்கிடாதே சின்னதுரை. இது அகம்பாவமோ சுய கௌரவமோ இல்லை, பலவீனம் தான். நீங்களே சந்தேகப்பட்டு ஏன் இப்படி செய்தேன்னு கேட்ட பிறகு எனக்கு என்ன இருக்கு? இன்னும் ஏன் நான் உயிரோடு இருக்கேன்? அந்த திருட்டு எதுக்காக நடந்ததோ அத பத்தி எனக்கு கவலை இல்லை. என் மேல உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்க கூடாது. நீங்க அந்த வார்த்தையை சொல்லிருக்க கூடாது. சொல்லிட்டீங்க. உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை உள்ளவளா என்னால நடந்துக்க முடியல. இனிமே உங்க முன்னாலே எப்படி நிக்க முடியும்? உங்க முகத்தை பார்த்து எப்படி பேச முடியும்? இதுதான் என்னோட பலவீனம் சின்னதரி. உங்களை பிரிஞ்சு நான் எங்க இருந்தாலும் உங்க நினைவோடு என்னால வாழ முடியும். இங்கிருந்து போயிடுங்க. நான் உன்னை பிரிஞ்சிருந்தா என் நிலைமை என்ன ஆகும் யோசனை பண்ணியா? நீங்க ஒண்ணு ஆக மாட்டீங்க. உங்க மனச பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க குடிக்க மாட்டீங்க. அப்படியே குடிக்க நினைச்சாலும் எங்கிருந்தாலும் நான் உங்களை குடிக்க விட மாட்டேன். இதுதான் உன் முடிவா சின்னதரே? உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன்.
என்ன லதா? தயவு செய்து என்ன மறந்துடுங்க. சரி, உன் சுய கௌரவம் அகம்பாவம் எல்லாத்தையும் நீ காப்பாத்திக்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த அன்புக்காக நீ அழத்தான் போறேன். என் இதயம் வாழ்க்கை எல்லாத்தையும் உன்கிட்ட அர்ப்பணிச்சுட்டேன். அதுக்கு ஏதாவது ஒண்ணுனா அந்த பாவம் வழி ஒன்னதா சேரும். நிச்சயமா ஒன்னதா சேரும். அன்னைக்கு ஒரு நாள் இந்த பாட்டில எல்லாம் உடைச்சு முடிக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் எங்க போல உன் இதயம் உடஞ்சு சுக்கு நூறா நொறுங்க போகுதுன்னு இந்த பாட்டில எல்லாம் எனக்கு சாதம் கொடுத்துருச்சு. பொன்னையா, பணம் கொடுத்து புதுசா பாட்டில வாங்கிட்டேன். ஆனா விலை கொடுத்து வாங்க இதயம் எந்த கடையில பாவிக்குது? அதனாலதான் உடஞ்சு போன இந்த இதயத்தை விஸ்கிய ஊத்தி ஒட்ட வைக்கலாம் நினைச்சேன். உருவம் தெரிஞ்சா நான் குடிக்க மாட்டேங்கிற தைரியமா? நீ என் கண்ணை விட்டு மறையிற வரைக்கும் குடிப்பேன். குடிங்க, இது என்னுடைய ரத்தம். நீங்க தினம் குடிக்கிற விஸ்கியை விட இது சிகப்பா இருக்கு. அதுல இருக்கிற போதை விட இதுல அதிக மயக்கம் இருக்கு. இந்த மயக்கம் எப்பவுமே தெரியாது. குடிங்க, நல்லா குடிங்க. உங்க தாகம் தீர்ற வரைக்கும் குடிங்க. லதா, உன்னை பிரிஞ்சிருக்கிற வேதனை என்னால தாங்க முடியலையே. என் காதல் தாக தீர்ற வரைக்கும் குடிச்சுக்கிட்டே இருப்பேன். உடம்புக்கு என்னப்பா, வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு காலா காலத்துல கல்யாணம் செய்து வைக்க முடியலையேங்கிற கவலைதான் என் மனசு நாளுக்கு நாள் அடிச்சிருக்குமா. என்னை பத்தி கவலைப்படாதீங்கம்மா. ஏமா, அண்ணன் எனக்காக ஏதோ சம்பந்தம் பார்த்து வச்சிருக்காருன்னு சொன்னீங்களே, அந்த மாப்பிள்ளை தங்கச்சிக்கு முடிச்சுட்டா? மூத்தம் இருக்கும்போது இளையவளுக்கு எப்படிமா கல்யாணம் செய்ய முடியும்? அப்படியே செஞ்சுட்டா கூட மத்தவங்க கேட்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்றது? அப்பா, இப்படி ஒரு மகை இருக்காங்கிறதையே மறந்துடுங்க. மறந்துட்டம்மா, என்னைக்கு அந்த கோபால் மனைவியே கதின்னு நம்ம எல்லாம் மறந்துட்டு போனானோ அன்னைக்கே மறந்துட்டேன். எனக்கு பிள்ளைய நீதா, பொண்ணு நீதா. நடந்து போனதை நினைச்சு ஏன்பா கவலைப்படுறீங்க? அம்மா, நேரம் ஆயிடுச்சு, நான் ஆஸ்பத்திரி போய் மருந்து வாங்கிட்டு. டாக்டர் உள்ள ஒரு பேஷண்ட பாத்துட்டு இருக்காரு, ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ள உட்காருங்கம்மா. பெருங்குடியில பிறந்தவனா குடிக்காம இருக்க முடியுமா? ஆனா இப்ப குடிக்கிறது இல்ல. யாராவது டாக்டர் உங்களை குடிக்க வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணாங்களா? பிராண்டியையும் விஸ்கியையும் விட மயக்கம் தரக்கூடிய ஒரு லேடி டாக்டர் என்ன குடிக்க வேணாம்னு சொன்னாங்க. ஓ, லவ் அஃபேரா? ஆனா மிஸ்டர் ஆனந்த், இப்போ இந்த டாக்டர் சொல்ற அட்வைஸ் நீங்க கொஞ்சம் கேட்டாலும், குடிக்கிறது ஆபத்து, திடீர்னு குடிக்கிறத நிறுத்துறது ஆபத்து. உங்க உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு, அதனால தினமும் காலையில 2 அவுன்ஸ் பிராண்டி,
சாயங்காலம் ரெண்டு ஹவுஸ் பிராண்டி. நீங்க குடிச்ச தேரணும். நான் குடிக்க மாட்டேன். என்னால குடிக்க முடியாது. மிஸ்டர் ஆனந்த், நீங்க மதுவா நினைச்சு குடிக்க வேண்டாம், மருந்தா நினைச்சு குடிங்க. உங்க உடல் நலத்துக்காகத்தான் சொல்றேன். என் உடம்ப பத்தி எனக்கு கவலை இல்லை டாக்டர். உயிரே போனாலும் சரி, இனிமே நான் குடிக்க மாட்டேன். எதுக்கு நான் சொன்னதை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஓகே டாக்டர், கட்டுமா. குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது. நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன்? இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும். காயம் பெரிய துன்பம் ஆறும் நீ அடுத்த காயம். சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் நீ அடுத்த காயம். உடலில் என்றால் மருந்து போடும், உடலில் என்றால் மருந்து போடும். உள்ளம் பாவம் என்ன செய்யும்? இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன். இரண்டு மனம் வேண்டும். பகலும் இரண்டானார், இன்பம் துன்பம் இரண்டானார். இரவும் பகலும் இரண்டானார், இன்பம் துன்பம் இரண்டானார். உறவும் பிரிவும் இரண்டானார், உறவும் பிரிவும் இரண்டானார். இரண்டு மனம் வேண்டும். கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி. கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி. காதலின் தண்டனை கடவுள் வழி, காதலின் தண்டனை கடவுள் வழி. கடவுளை தண்டிக்க என்ன வழி? இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பே. நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும்.
குடிங்க. இது யாரோட ரத்தம்? மன்னிக்கணும். நான் எதுக்காக இதை குடிக்கணும்? நீங்க உயிரோட வாழ்றதுக்காக. நான் யாருக்காக உயிரோட வாழணும்? உங்களை நம்பி இருக்கிற மக்களுக்காக, உங்களையே தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கிற விவசாயிகளுக்காக, உங்க நன்மையே அவங்க வாழ்க்கைன்னு நினைக்கிற தொழிலாளருக்காக, உங்க ஜமீனுக்காக. உனக்காக இல்ல. மனசாட்சியின் குறவளையை நெருச்சி எத்தனை நாளைக்கு பேச முடியாம தடுக்க முடியும்? உன் இதயத்தை நீயே வஞ்சிக்கிற நாடகம் எத்தனை நாளைக்கு நடக்கும்? நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னிய அத்தனை பேரையும் உனக்கு பிறகு நான் என் வாழ்க்கையிலேயே சந்திச்சேன். அவங்களுக்காக உனக்கு கொடுத்த சத்தியத்தை மீற சொல்றியா? நானே சொல்றேன், குடிங்க. வைத்தியக்காரி, நீ வேண்டான்னு விடுறதுக்கும் குடினா குடிக்கிறதுக்கும் நான் என்ன அவ்வளவு பலகீனமானவன்? நாளுக்கு நாள் செல்லரிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கூட்டுக்குள்ள எதுக்குமே கலங்காத இதய ஒண்ணு இருக்குங்கிறத மறந்துடாதே. உங்க மன உறுதியை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அதுக்காக தான் சொல்றேன். கோழையை போல உங்க வாழ்க்கையை பலியாக்கிடாதீங்க. கோழையா இருக்கிறவன் தான் வாழ்க்கையை காதலிப்பான், ஆனா இதயம் உள்ளவன் காதல தான் நேசிப்பான். அந்த காதலுக்காக உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டான். அப்படி சொல்லாதீங்க. நீங்க நல்லா இருக்கணும், நீடோழி வாழணும். தயவு செஞ்சு டாக்டர் சொல்றபடி கேளுங்க. அப்படி நான் என் கேள்விக்கு பதில் சொல். என் மேல உனக்கே இவ்வளவு அக்கறை? நீ என்ன காதலிச்சே, உன் இதயத்துல எனக்கு இடம் கொடுத்தே, என் வாழ்க்கையில உனக்கு ஒரு பங்கு இருக்கிறதா நினைக்கிறேன். அந்த உரிமையில தான் இப்படி எல்லாம் பேசுற இல்ல இல்லைன்னு சொல்லு. உன்னால சொல்ல முடியாது. நால எப்படி இதுக்கு பதில் சொல்ல முடியாதோ அதே மாதிரி என்னால குடிக்க முடியாது. அப்ப நீங்க விழ வேண்டியதுதான். எவ்வளவு சீக்கிரம் இந்த மரம் விழுகணுமோ அவ்வளவு சீக்கிரம் விழ வேண்டியது. என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் இதய கதவுகள் உனக்காக திறந்தே இருக்கும். நடந்தது வேற ஆயிடுச்சு. ஆனந்த் உடல்நிலை ரொம்ப மோசமாய்கிட்டே இருக்கான்ப்பா. அப்படின்னா அவன் சீக்கிரம் செத்து போயிடுவானா? குமார், என்ன சொன்ன? நீ என்னடா சொன்ன? நீ மனுஷனா மிருகமா? உங்க பிள்ளைதானம்மா. அட பாவி. மரகமா, இன்னும் ரெண்டு நாள் போனா ஜாலியா குடிச்சு விட்டு எல்லாத்தையும் மறந்துருவான். காதலாம் காதல், பெரிய மஜ்னு இவரு. இவனை பத்தி எனக்கு தெரியாது. தெரியாதுடா, உனக்கு தெரியாது. அந்த அன்புக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு உனக்கு தெரியவே தெரியாது. அது எனக்கும் தெரியாம போயிடுச்சு. அம்மா, அம்மா. கண்ணா, உங்க அக்கா எங்கப்பா? வெளியில போயிருக்க. அவர் நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிடுவாரு போல இருக்குப்பா. தாத்தா, தாத்தா, நான் சின்னதரைய பார்க்கணும் போல இருக்கு. என்ன கூட்டின்னு போறீங்களா? நினைக்கிறபடி என் மேல ஏதாவது தவறு இருந்ததுன்னா அவளை நேரா என்கிட்ட வந்து உங்களை காதலிக்கிறேன்னு சொல்ல சொல்லு. உங்ககிட்ட எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்ல சொல்லு. ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டும், அந்த நிமிஷமே நான் குடிக்கிறேன். குடிச்சிட்டு உயிரோட இருக்கிறேன்.
ஆனா யாருக்காக நான் உயிரோட இருக்கணும்? யாருக்காக? அப்புறம் என்ன சொன்னாரு? என் காதல் இல்லன்னு சொல்ல சொல்ல எனக்கு சொந்தம் இல்லன்னு சொல்ல சொல்ல அப்படி நீ சொன்னா அவர் குடிப்பாரா? குடிச்சிட்டு உயிரோட இருப்பாரா? அப்படியா சொன்னாரு? ஆமா அப்படி ரெண்டு வாட்டி சொன்னாரு. சொல்லிருக்கா? சொல்றேன், நான் அவருக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லிடுறேன். கல்யாணம் செய்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னம்மா அது? அண்ணன் எனக்காக பார்த்து வச்சிருக்கிற அந்த சம்பந்தத்தை சீக்கிரமா நிச்சயம் பண்ண சொல்லுங்க. அக்கா, உங்களுக்கு விருப்பம் இல்லாத இந்த கல்யாணத்தை எனக்காகவா செஞ்சுக்க போறீங்க? வேண்டாங்கா. லக்ஷ்மி, உனக்காக மட்டும் இல்லைம்மா, அவ எங்களையும் நினைச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கா. யாருக்காகவும் இல்லை, நான் கல்யாணம் செய்துக்கணும். இந்த கல்யாணத்தினாலே எத்தனையோ பேருக்கு நன்மை இருக்கு, அதுக்காகத்தான். அக்கா, எங்க டீச்சர் கூட ஒரு கல்யாணம் பத்திரிக்கை அனுப்புக்கா. அனுப்பலாம்டா. யார் பண்ணீங்க? லதாவை பாக்கணும். உட்காருங்க, வர சொல்லு. நீங்களா? லதா, கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம உங்ககிட்ட நடந்துகிட்டேன், என்ன மன்னிச்சிடுமா? அப்படி சொல்லாதீங்க. நீங்களா எனக்கு எந்த அநியாயமும் செய்யல, அது எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியும். லதா, உன்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். உங்க அம்மா அப்பாவை கூப்பிடு. கொஞ்சம் இருக்க. லதா, உனக்கு கல்யாணமா? இப்ப ஆனந்த் முகத்துல நான் எப்படிமா முழிப்பேன்? உன் மேல உயிரையே வச்சிருக்கிற அவன் கையில உன்னை ஒப்படைக்கணுங்கிற ஆசையோட இங்க வந்து கடவுளே, இப்ப நான் என்ன செய்வேன்? இத கேள்விப்பட்டா ஆனந்த் உயிரோட வாழ மாட்டான், வாழவே மாட்டான். அம்மா, அப்படி சொல்லாதீங்க. சின்னத்தர வாழ்த்தான் போற, அவர் நிச்சயம் நல்லபடியா இருப்பார், அந்த நம்பிக்கை இருக்கு. அம்மா, இத அவர்கிட்ட கொடுத்துடுங்க. பார்வதி, நடந்தது நடந்து போச்சு, அதுக்காக வருத்தப்பட்டு இப்ப நாம என்னப்பா செய்ய முடியும்? உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து கூட்டிட்டு போகலாம்னு ஆசையோட வந்தேன், ஆனா அது முடியாம போச்சு. நீயாவது வாப்பா போகலாம். எதுக்குமா? நான் இப்படியே மன்னிக்கும், அடுத்தவருக்கு சொந்தமாக போகும் நான் உங்களை இப்படி அழைப்பதற்கு உரிமை இல்லை என்றாலும் அழைக்கிறேன். இனிமேலாவது நான் உங்களுக்கு சொந்தமானவள் இல்லை என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் உங்களுக்காக வாழ வேண்டும் என்பதுதான் என் ஆசை. உங்கள் லதாவாக இல்லாமல் உங்கள் வேலைக்காரியாக நான் விரும்புவது கேட்பது எல்லாம் இதுதான் லதா. லட்சுமி,
நான் லதாவை பார்க்கணும். அவ கூட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் இருங்க, இதோ வந்துட்டேன். கூடாது. கடைசியா லதாவை பார்த்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துதல்களை சொல்லலான்னு வந்தேன். சின்னதர நீங்க பின்பக்கமா வாங்க, நான் அக்காவை கூட்டிட்டு வரேன். நெருங்கி கொடுத்துரும், ஒன்னா அழிக்கலாங்க. கல்யாணம் பண்ணுங்க இப்பதான். அந்த பக்கம் பண்ணாமா பேருக்கு இடையில இருக்கிற இந்த தூரம் நிரந்தரமாயிடும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இது கண்ணீர் இல்லதா, என் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து நான் உனக்கு வழங்கும் ஆசி மலர்கள். நீ எங்கிருந்தாலும் வாழ, மஞ்சள் குங்குமத்தோட தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். பாத்தீங்களாமா, உங்களுக்கு வரப்போற மரமுடைய லட்சணத்தை. அப்படியா சமாச்சாரம்? இரு இரு. பெரிய இடத்து சம்பந்தம்மா, பெரிய இடத்து சம்பந்தம். சந்தோஷப்படு. பெண்ண பெத்தோ அவளை கல்யாண கோலத்திலையும் பார்த்துட்டோம். எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம ஆசையெல்லாம் தீர்ந்து போச்சு. இனிமே என்ன, ஏதாவது குளம் கொட்டையா பார்த்து விட வேண்டியதா? கூட பிறந்த அண்ணனையும் இப்படி கேவலப்படுத்தினதை விட பேசாமணி விஷத்தை குடிச்சு செத்துருக்கலாம். நாங்களும் நிம்மதியா இருந்திருக்கோம். இனிமோ பெருசா சம்பாதிச்சதுல அந்த குடும்பத்துக்கே கொட்டின மாதிரியும், உன்னால நாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு மாதிரியும், எங்களை காப்பாற்றுங்கிறதுக்காகவே உன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ண மாதிரி நடிச்சியே, இப்ப என்னாச்சு?
ஊருக்குள்ள நாங்க தல நிமிர்ந்து நடக்க முடியாம போச்சு. நீ யாரை வாழ வச்ச? உன்னால யாருக்கு நன்மை? இல்ல, என்னால யாருக்குமே நன்மை இல்ல. தனக்கே வாழ்க்கை அமைச்சுக்க தெரியாத ஒரு பெண் மத்தவங்களை எப்படி வாழ வைக்க முடியும்? அணைஞ்சு போன வழக்கால அடுத்த வழக்கு எப்படி ஏத்தி வைக்க முடியும்? வயல்ல மழை பெஞ்சா பயிர்களுக்கு நன்மை, பாறையில மழை பெஞ்சா யாருக்கு நன்மை? தியாகமும் அப்படித்தான். என்னோட அகம்பாவத்தினாலையும் கர்வத்தினாலையும் இத்தனை நாளா என்னை தேடி வந்த நன்மைகள் எல்லாம் உதறி தள்ளிட்டேன். நான் ஒரு புத்தி இல்லாதவன். தன்னையே உணராதவனுக்கு அகம்பாவம் எதுக்கு? அது எப்படி இருக்க முடியும்? இப்பதான் புரியுது. நான் யார்? எனக்கு வேண்டியது என்ன? எனக்கு மட்டுமில்ல, என்ன போல உள்ள பெண்களுக்கு வேண்டியது என்ன? எந்தெந்த வயசுல எங்கெங்க இருக்கணும் எல்லாமே இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இந்த அலங்காரம் எதுக்கு? இந்த மாலை எதுக்கு? அந்த மாலை உன் கழுத்துல அப்படியே இருக்கட்டும். அம்மா அம்மா இல்ல அத்தை. லதா, உன்னை கல்யாண பெண்ணாக்கி என்னோட கூட்டிட்டு போகணும்னு அன்னைக்கு வந்தேன். இன்னைக்கு கல்யாண பெண்ணாவே கூட்டிட்டு போறேன். அம்மா, மனசாட்சியே இல்லாம உங்களை பிரிச்சேன். இன்னைக்கு மனசாட்சி இருக்கிற உங்ககிட்ட மன்றாடி கேக்குறேன், என் மகனை கைவிட்டு விடாதே. என்ன மன்னிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைனாலும் உன்னால மனிதனாக்கப்பட்ட என் மகனை காப்பாத்துமா, காப்பாத்து. வாமா வாமா வாமா. யாருக்காக? யாருக்காக? இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. யாருக்காக? இது யாருக்காக? இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. யாருக்காக? சொந்தம் வந்தது
தாத்தா. ஆனந்த், வந்துட்டியா? வா, கணவன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாலே என்ன கடைசி யாத்திரைக்கு வழி அனுப்ப வந்துட்டியா? இல்ல ஆனந்த், இல்ல. என்ன உங்களுக்கு அர்ப்பணிக்க வந்த பாசங்களை எல்லாம் உதறி தள்ளிட்டு என்ன உங்களுக்கே சொந்தமாக்க வந்திருக்க ஆனந்த். நீ வந்துட்ட, நான் போய்கிட்டே இருக்கேன். ஆனந்த், நான் குடிச்சிட்டல்லாத்தா, குடிச்சிட்ட. ஆனந்த், என்ன சொல்றீங்க? நீ விஸ்கியத்தானே குடிக்க வேணாம்னு சொல்லியிருக்க, விஷத்தை குடிக்க வேணாம்னு சொல்லியே. நீங்க எல்லாரும் போய் பாருங்க.